സേനകളുടെ കർത്താവേ, നീർ പരിശുദ്ധൻ. ഹല്ലേലൂയ. ജീസസ്, വി പ്രൈസ് യുവർ നെയിം. അപ്പാ, നീ നല്ലവൻ. പിതാവേ, ഉമ്മക്ക് സ്തോത്രം, 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 സ്തോത്രം. ഹല്ലേലൂയ, 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 ഹല്ലേലൂയ. കൃപയാണ്ടവരെ, കൃപയാണ്ടവരെ, സ്തോത്രപ്പാ. പരിശുദ്ധരേ, ഉമ്മ നന്ദിയോട് തുതിക്കിറോ, തുതിക്കിറോ, തുതിക്കിറോ. ഹല്ലേലൂയ, 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 ഹല്ലേലൂയ. നന്ദി രാജാ, ഉമ്മ നങ്ങൾ നന്ദിയോട് ഉയർത്തുകിറോം, ഉയർത്തുകിറോം, ഉയർത്തുകിറോം. നിങ്ങൾ മത്തിയിലെ ഇടപെടുകിറവരെ, നിങ്ങളോട് പേശുകിറവരെ. ഹല്ലേലൂയ, 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 ഹല്ലേലൂയ. നമ്മുടെ പ്രശ്നത്തിനാല് നിരപ്പ് വിരാകും, നമ്മുടെ പ്രശ്നത്തിനാല് നിരപ്പ് വിരാകും. ഹല്ലേലൂയ, കത്തര ആളുകൾ ചെയ് വിരാകപ്പ. ഹല്ലേലൂയ, റബ ശലഗദരിയാത്തരെ. ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. നന്ദി തകപ്പനെ, പരിശുദ്ധമുള്ള നല്ല ആണ്ടവരെ, ഇറക്കമുള്ള പിതാവേ, നന്ദിയോടുമായി തുതിക്കിറോ. കൃപയാ, ഇന്ന് മാലി നേരത്തിൽ നമ്മുടെ സമൂഹത്തിൽ വന്ന് ഉമ്മെ നോക്കി പാർക്ക ദേവൻ പാരാട്ടിന മേലാന ദയവുക്കായി നന്ദി. ആണ്ടവർ ഇത് കൂടുകെ കത്ത് താമെ പുറപ്പെടുത്തി കൊള്ളുവീരാക. നമ്മുടെ പ്രശ്നത്തിനാൽ ഇന്ന് ഇടത്തെ കത്ത് മൂടുവീരാകപ്പാ. കത്തുടെ ആളുകൾ ഇന്ന് ഇടത്തിൽ ഇരുക്കിറതേ, ഒവ്വൊരോരും ഋഷിക്ക് കത്ത് കൃപ ചെയ്യുക. ഇപ്പോഴത്തെ നാങ്കൾ പാടുകിற പാടல்கள் ഇരടുക്കிற துதி ആരാധനை உமக்கு மகிமையாயிருப்பதாக தகப்பனே நீர் மாத்திர மகிமைப்படுவீராக ஆண்டவரே இந்த நாளிலும் என்னென்ன வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேச நீர் சித்தம் வைத்திருக்கிறீரோ இந்த வார்த்தைகள் மூலமாய் கர்த்தர் எங்களோடு இடைபடும், பேசும், எங்களை பலப்படுத்தும், திடப்படுத்தும், எங்களை உருவாக்கும். கர்த்தருடைய ஆளுகை இந்த இடம் முழுவதும் மறு விசேஷமாய் வருகிற ஒவ்வொருவரும் அதை உணர கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். நீரை எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, எல்லாவற்றையும் அனுகூலமாக்கி தாரும். வந்திருக்கிற தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, இணைந்திருக்கிறவர்களை ஆசீர்வதிங்க, வந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு தடையில்லாமல் வந்து சேர கர்த்தர் கிருபை செய்வீராக. எல்லா கனமும் மகிமும்க்கு செலுத்துகிறோம். நீர் பெருகவும், நாங்கள் சிறுகவும் வேண்டும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அப்படி உட்காரலாம். ஒரு சில பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர், எல்லாருக்கும் தெரிந்த பாடல். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. சேர்ந்து பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஆமென். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, சொல்லுங்க. வார்த்தையிலே உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, மாராவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகோ. மாராவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகோ. கண்ணீர் மாறிடும் துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும் துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொன்னால். வார்த்தையிலே உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். பாடுங்க. உங்க வார்த்தையிலே, உங்க வார்த்தையிலே, உங்க வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை. இருளான வாழ்க்கையெல்லாம், இருளான வாழ்க்கையெல்லாம் ஒளியாக மாறி போகும். இருளான வாழ்க்கையெல்லாம் ஒளியாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும் துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும் துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே,
ஒரு வார்த்தை சொல்லுங்க உங்க வார்த்தையிலே உங்க வார்த்தையிலே சுகம் உங்க வார்த்தையிலே மதுரம் உங்க வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம் பாடலாமா உங்க வார்த்தையிலே உங்க வார்த்தையிலே உங்க வார்த்தையிலே ஒரு வார்த்தை சொல்லும் ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே ஒரு வார்த்தை எரிகோவின் தடைகள் எரிகோவின் தடைகள் எல்லாம் துதிகளால் மாறி போகும் எரிகோவின் தடைகள் எல்லாம் துதிகளால் மாறி போகும் கண்ணீர் மாறிடும் துக்கம் மாறிடும் கண்ணீர் மாறிடும் துக்கம் மாறிடும் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே உங்க வார்த்தையிலே சுகம் உம் வார்த்தையிலே மதுரம் உம் வார்த்தையிலே நம்பிக்கையோட விசுவாசத்தோட வார்த்தையிலே உங்க வார்த்தையிலே உங்க வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம் ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையெல்லாம் கிருபையே ஒரு வார்த்தை ஒரு விசை கூட சொல்ல இருளான வாழ்க்கையெல்லாம் இருளான வாழ்க்கையெல்லாம் ஒளியாக மாறி போகும் இருளான வாழ்க்கையெல்லாம் ஒளியாக மாறி போகும் கண்ணீர் மாறிடும் துக்கம் மாறிடும் கண்ணீர் மாறிடும் ஆமென் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே ஒரு வார்த்தை உங்க வார்த்தையிலே உங்க வார்த்தையிலே சுகம் உங்க வார்த்தையிலே மதுரம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம் பாடுங்க உங்க வார்த்தையிலே லோரா பலஹந்தோரு லோரியா சதரா எரிகோவின் தடைகள் எரிகோவின் தடைகள் எல்லாம் துதிகளால் மாறி போகும் எரிகோவின் தடைகள் எல்லாம் துதிகளால் மாறி போகும் கண்ணீர் மாறிடும் துக்கம் மாறிடும் கண்ணீர் மாறிடும் துக்கம் மாறிடும் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே ஒரு வார்த்தை சொன்னால் போ உங்க வார்த்தையிலே சுகம் உன் வார்த்தையிலே மதுரம் உன் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம் உங்க வார்த்தையிலே 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 எல்லாம் ஆமேன் ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கை எல்லாம் நல்லவரே ஒரு வார்த்தை சொல்லும் கடைசி உங்க வார்த்தையிலே உங்க வார்த்தையிலே சுகம் வார்த்தையிலே மதுரம் உங்க வார்த்தையிலே எல்லா ஹல்லேலூயா உங்க வார்த்தையிலே சுகம் ஆமென் சொல்லுங்க இந்த வார்த்தை அறிக்கை பண்ணுங்க வார்த்தையிலே உங்க வார்த்தையிலே சுகம் ஹல்லேலூயா 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 உடைய வார்த்தையினாலே பிழைப்போமப்பா உங்க வார்த்தையிலே சுகம் வார்த்தையிலே மதுரம் வார்த்தையிலே எல்லா ஹல்லேலூயா ஹல்லேலூயா கர்த்தர் நல்லவர் ஆமென் ஒரு பாடலை கூட பாடி நாம் அப்படி ஆண்டவரை ஆராதிக்கலாம் 701வது பாடல் எனக்காய் ஜீவன் விட்டவரே என்னோடு இருக்க எழுந்தவரே இயேசு போதுமே என்று சொல்லி பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் கர்த்தர் நல்லவர் ஹல்லேலூயா சேர்ந்து நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஆமென் எனக்காய் ஜீவன் விட்டவரே என்னோடு இருக்க எழுந்தவரே எனக்காய் ஜீவன் விட்டவரே என்னோடு இருக்க எழுந்தவரே என்னை என்றும் வழி நடத்துவாரே என்னை சந்திக்க வந்திடுவாரே என்னை என்றும் வழி நடத்துவாரே என்னை சந்திக்க நல்ல கைகளை இயேசு போதும் இயேசு போதுமே போதுமே இயேசு போதுமே
எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே. பிசாசின் சோதனை சோர்ந்து போகாமல் ஆமென். உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் இயேசு போதுமே, இயேசு போதுமே, இயேசு போதுமே. எந்த வாழ்வினிலே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. உள்ளுள்ள இடங்களில் மெய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். உள்ளுள்ள இடங்களில் மெய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை சொல்லுங்க. ஆத்துமாவை தேற்றுவார், ஆத்துமாவை தீனம் தேற்றிடுவார். மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார், ஆத்துமாவை தீனம் தேற்றிடுவார். இயேசு போதுமே, இயேசு போதுமே, இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதும். மனிதர் என்னை கைவிட்டாலும், மனிதர் என்னை கைவிட்டாலும், மாமிசம் அழுகி நாரிட்டாலும், மனிதர் என்னை சொல்லுங்க விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணு. லோரா பாலா சந்தோரியாதரா. ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று எத்தனை பேர் சொல்லுங்க. இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே. க்ளோரி 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 இயேசு போது. ஆமென். தேவனுள்ள நாட்களெல்லாம் தேவன் அன்மை கிருபை தொடர்ந்திடவே. ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் தேவன் அன்மை கிருபை. நம்பிக்கையோடு கர்த்தரின் வீட்டில் நான் கழித்திருப்பேன், நித்திய நாட்களாய் நிலைத்திருப்பேன். கர்த்தரின் வீட்டில் நான் கழித்திருப்பேன். சொல்லுவோம் இயேசு போதுமே, இயேசு போதுமே, போதுமே, இயேசு போதுமே, போதுமே. எந்த நாளிலுமே க்ளோரா பல சகல தரியாதரா. இயேசு போது, இயேசு போதுமே, இயேசு போதுமே. நீங்க போதப்பா, எந்த சூழ்நிலையோ எந்த நாளிலுமே எந்த இலையிலுமே எந்த வாழ்வினிலே சொல்லுங்க. புல்லுள்ள இடங்களில் மெய்த்திடுவார், புல்லுள்ள இடங்களில் மெய்த்திடுவார். அப்படியே முழங்கார் படிக்கட்டு. ஆமென், ஹல்லேலூயா. புல்லுள்ள இடங்களில் மெய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். ஆத்துமாவை தீனம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். ஆத்துமாவை தீனம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில். இயேசு போதுமே, இயேசு போதுமே, இயேசு போதுமே. எந்த நாளிலுமே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு போதுமே. ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம், ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் தேவன் அன்மை கிருபை தொடர்ந்திடவே. ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் தேவன் அன்மை கிருபை. நம்பிக்கையோட சொல்லுமா, கர்த்தரின் வீட்டில் நான் கழித்திருப்பேன், நித்திய நாட்களாய் நிலைத்திருப்பேன். கர்த்தரின் வீட்டில் நான் நித்திய நாட்களா. இயேசு போதுமே, இயேசு போதுமே, போதுமே, இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே
என்ற வாழ்வினிலே இயேசுபோ ஒரு விசை கூட இயேசு போதுமே எந்த நாளிலுமே ரபலதரதரா ஓரி பலபோ ஷபல பலபோதரா அல்லேலூயா ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை மகிமையே glora mahashagala daryadara aradhanai umakke oru vishay kuda ellar sernu ullathirundu aradhanai umakke aradhanai umakke aradhanai umakke aradhanai umakke aradhanai sethu sathu uyarthi aradhanai ஆராதனை ரிபல சகல தரியதரா உமக்கே மகிமை உமக்கே மகிமை அப்பா க்ளோரா பாபா பாமா ஷவலதுரு ஹாலேலூயா ஹாலேலூயா நல்ல கரங்களை தட்டி கொஞ்ச நேரம் எல்லார் ஆண்டவருக்கு மகிமையாக ஹாலேலூயா ஹாலேலூயா உமக்கே எங்கள் ஆராதனை உமக்கே எங்கள் ஆராதனை எங்களுக்காய் ஜீவன் தந்தவரே எங்களை வாழ வைத்த தெய்வமே வார்த்தையினால் எங்களை பலப்படுத்துகிறவரே வார்த்தையினால் எங்களை பிளப்பூட்டு நீர் போது எங்க வாழ்க்கையில நீர் போதும் அப்பா ஹாலேலூயா 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 எல்லா கனமும் மகிமையும் என் ஆண்டவர் ஒருவருக்கே எங்கள் தேவன் ஒருவருக்கே அவர் உயர்ந்திருப்பாராக எல்லா நாமத்திலும் மேலான நாமமுடையவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் எல்லா நாமத்திலும் மேலான நாமம் உடையவர் ஓமை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா ரெண்டு கரங்களை வாழ்த்துகிறாக உயர்த்து எல்லா நாமத்திலும் நீர் மேலானவர் சர்வ பூமிக்கெல்லாம் ஆண்டவர் நீரே எல்லா நாமத்திலும் நீர் மேலானவர் சர்வ பூமிக்கெல்லாம் ஆண்ட சொல்லுங்க எல்லா நாமத்திலும் நீர் மேலான இந்த வார்த்தை உள்ளத்திலிருந்து சர்வ பூமிக்கெல்லாம் உங்க சத்தம் கேட்கட்டும் எல்லா நாமத்திலும் நீர் மேலானவர் சர்வ பூமிக்கெல்லாம் அப்படியே சொல்லுங்க பரிசுத்தர் நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் நீர் ஒருவரே பரிசுத்த பாத்திர நீ பாத்திரர் எல்லா துதிகளுக்கும் நீர் பரிசுத்தரே நீர் ரபாந்தூரியாதரா நீர் ஒருவரே பரிசுத்த பாத்திர நீர் ஒரு கடைசியா கடங்கள் கரங்களை அசைத்து ஹாலேலூயா ஓரிபகலதரா அவர் நாமம் உயர்த்தப்பட்டிருப்பதாக அவர் நாமம் மகிமைப்படுவதாக சியோனிலே துதியானது அவருக்காய் அமர்ந்து காத்திருக்கிறது ஓரபகலதரியதரா அவர் சியோனிலே பிரியப்படுகிறார் அவர் சியோனில் வாசமாயிருக்கிறவர்
ஆமே சியோனிலே துதியானது அமந்து காத்திருக்கிறது. ஓ ரபா கபலதரியா ஷலதரியாதர ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஒரு விஷயம் கூட நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாம். நன்றி தகப்பனே ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ள. நன்றி ராஜா, நன்றி ராஜா. எங்களை தாழ்த்துகிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுக வேண்டும் அப்பா. நீர் மாத்திர மகிமைப்படுவீராக. நீர் இந்த இடத்துல மகிமைப்பட்டு கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். மீதமுள்ள பகுதியில் கர்த்தரை பொறுப்படுத்திக் கொள்ளும் வார்த்தைக்காய் காத்திருக்கிறோம். கர்த்தர் பேசும், பலப்படுத்தும், எங்களை உருவாக்கும் ஆண்டவரே. என்னென்ன வார்த்தைகள் இந்த நாளில் பரத்திலிருந்து நீர் பேச திட்டம் வைத்திருக்கிறீரோ அவைகளை கர்த்தர் பேசுவீராக. நடத்துகிற மகனை கர்த்தர் பலப்படுத்துங்க, பயன்படுத்துங்க. எல்லாவற்றையும் அனுகூலமாக்கித்தாரு. வந்திருக்கிற இணைந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளை கர்த்தர் நிறைவோடு அனுப்பும். எல்லா கனமும் மகிமைக்கு செலுத்துகிறோம். மீ பிரேசுவின் நாமத்தில் ஜபத்தை கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். உட்கார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த பைபிள் ஸ்டடிக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். ஆன்லைன் மூலமாக இணைந்திருக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய மிகுந்த கிருபையினாலே கடந்த வாரத்தில் இந்த பைபிள் ஸ்டடி மீண்டும் ஆரம்பிக்க கர்த்தர் கிருபை செய்தார். ஆமென். இயேசுவின் இடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள் என்கிற காரியத்தை முன்வைத்து தான் இந்த ஆண்டில் பைபிள் ஸ்டடியை ஆரம்பிக்க தேவன் நமக்கு கிருபை செய்தார். ஒரு அறிமுகமாக கடந்த வாரத்தில் சில காரியங்களை ஆமே நாம் தியானித்தோம். ஏன் இயேசுவின் இடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்வதனால் நமக்கு உண்டாகிற பலன்கள், எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும், இந்த மூன்று காரியங்களை நாம் கடந்த வாரத்தில் தியானிக்க கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தர் நல்லவர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார் மத்தேயு 11:29, என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். ஆமாம். கடந்த வாரம் இறுதியிலே அந்த கடந்த வாரம் பைபிள் ஸ்டடி கடைசியில் சொன்ன வார்த்தையிலே அதிலிருந்து நான் சொல்ல விரும்புகிறேன். இயேசுவினிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவர் அந்த அடிச்சுவடுகளை நமக்கு மாதிரியாய் வைக்க அவர் எப்படி மாறினாரோ அப்படி நாம் மாற வேண்டும். அவர் எப்படி மாறினார்? பிதாவுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாழ்த்தினார். ஆமே. என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு, அப்போது இந்த நிலையிலே நாம் நம்மை விட்டு கொடுத்தால், நாம் நம்மை தாழ்த்தினால், நாம் நம்மை வெறுமையாக்கினால், பிதாவுக்கு சார் சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் ஆமாம் தம்மை தம்மை வெறுமையாக்கி வெறுமையாக்கிட்டு இந்த பூமியில் வாரார். ஆமே. இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என்கிட்ட ஒன்றும் இல்லை, தலை சாய்க்கிறது கூட இடம் இல்லை. பூமியும் அது நிறைவும் யாருடையது? கர்த்தருடையது. ஆனால் வெறுமையாக்கிட்டு வரார். எதற்காக அப்படின்னா வெறுமையான நம்மளை தூக்கிட்டு போகிறதுக்காக. அப்போ தேவனிடத்தில் கற்றுக்கொள்ளுகிறவர்களாகிய நாமும் இந்த மனநிலையில் நம்ம எவ்வளோ தாழ்த்த முடியுமோ தாழ்த்தி அப்பா சமூகத்தில் இருந்து நாம் கற்றுக்கொள்ளும் போது மாத்திரமே அது நமக்கு பிரயோஜனமாகவும் ஆசீர்வாதமாகவும் இருக்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினாலே நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளிலே பிரதான நன்மை ஒன்று என்ன தெரியுமா? யோவான் சுவிசேஷம் 1:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஹல்லேலூயா. பிள்ளைகள், பிள்ளைகள். நாம் எல்லாருமே யாரு? பிள்ளைகள்.
பிதாவாகிய தேவனுடைய பிள்ளைகள். எப்படி பிள்ளைகளானோ, இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்ததினால பிள்ளைகளானோ. நாம் பிள்ளைகள் என்பதற்கு அடையாளம் என்ன? இயேசு கிறிஸ்து அந்த அதிகாரத்தை தந்திருக்கிறார். அவர் அதிகாரத்தை தந்தது மாத்திரமல்ல, ரோமர் 8:16 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவியானவர் தாமே. அந்த வசனத்தை வாசிங்க, ரோமர் 8:16. நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று, நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று, ஆவியானவர் தாமே, ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே, நம்முடைய ஆவியுடனே சாட்சி கொடுக்கிறார். ஆவியானவர் சாட்சி கொடுக்கிறார்னா அந்த சாட்சி சத்தியம். அவர் சொல்ற, நீ பிள்ளைதான். சாத்தான் சொல்லுவான், நீ எல்லாம் பிள்ளையான்னு கேட்பான். இல்ல, பிள்ளை. ஆமே. இந்த நாளில் அப்போ பிரதானமாக நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, எல்லாரும் பிள்ளைகளாக இருக்கிறோம், எப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறோம் அது ரொம்ப முக்கியம். ஒரு பிள்ளை எப்படி இருக்கணுங்கிறத ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் காண்பித்து கொடுத்தார். ஆமாம், எப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறோம். வேதத்தில் அநேக பிள்ளைகளை பார்க்க முடியும். ஈசாக்குக்கு 2 பிள்ளைங்க பிறந்தாங்க. யாரெல்லாம்? ஏசாவும் யாக்கோவும். ஏசா மூத்த மகன், சேஷ்ட புத்திர பாகத்தை உடையவன், தகப்பனால் மிகவும் நேசிக்கப்பட்டவன். ஆமே, தகப்பன் ஏசா மேல ரொம்ப பட்சமாக இருந்தான். ஆனால் அந்த ஏசா எப்படிப்பட்ட பிள்ளையாக இருந்தான் என்றால், ஆதியாகமம் 26 அதனுடைய 34-35 வசனங்கள் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? ஆதியாகமம் 26:34-35 வசனங்கள். ஏசா 40 வயதான போது ஏத்தியனான பெயேரியனுடைய குமாரத்தியாகிய யூதித்தையும் ஏத்தியனான ஏலோனுடைய குமாரத்தியாகிய பஸ்மாத்தையும் விவாகம் பண்ணினான். அவர்கள் ஈசாக்குக்கும் ரெபெக்காளுக்கும் மனநோவா இருந்தார்கள். இங்கே இவன் பிள்ளைதான், ஆனா எப்படிப்பட்ட பிள்ளையா இருக்கிறான் என்றால், மனநோவை, மனவேதனையை கொடுக்கிற பிள்ளை, மனவேதனையை கொடுக்கிற பிள்ளை. எதனால மனவேதனையை கொடுத்தான்? மனவேதனையை கொடுக்கறதுக்காக அவன் கல்யாணம் பண்ணல, அவன் மனம் விரும்பினதை செய்தான். அது தகப்பனுக்கு என்னவா மாறிட்டு? மனவேதனையாய் மாறிட்டு. நம்ம எல்லாருமே பிள்ளைகள். இதுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது இயேசு கிறிஸ்து. ஆவியானவர் என்ன சொல்லுகிறார்? சாட்சி கொடுக்கிறார், நீ பிள்ளை தான். இதுக்கு மேல இனி எனக்கு ஒரு மூன்றாவது ஒருத்தங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் எப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறோம்? மனநோவை, மனநோவுனா மனவேதனையை கொடுக்குற பிள்ளைகளாக இருக்கிறோமா? இங்கே ஏசா பார்த்தீங்கன்னா, இப்போ ஏத்தியருடைய குமாரத்திகளை விவாகம் பண்ணுகிறான். அவன் பெற்றோருக்கு மனநோவை கொடுக்கணும்னு செய்யலை, ஆனால் அவன் செய்த செயல் மனநோவை கொடுத்தது. அவன் அப்படி செய்ய காரணம், அவன் மனசு சில காரியத்தை விரும்பினது, மனம் விரும்பினதை அவன் செய்தான். அது தகப்பனுக்கு மனநோவை கொடுக்கிறதாய் மாறிவிட்டது. நமக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். இன்னைக்கு என் மனசு சில காரியத்தை விரும்புது, எனக்கு சரின்னு தோன்றத நான் செய்வேன், யார் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல என்று நினைக்கிறவன் தகப்பனை குறித்து கொஞ்சமும் எண்ணாதவன். என்னுடைய இந்த விருப்பம் என் தகப்பனுக்கு மனநோவை கொடுக்குமானால், அது எவ்வளவு வேணும் நான் செய்யக்கூடாது என்று யார் நினைக்கிறாங்களோ அவங்க தான் தகப்பன் குறித்த நினைவு இருக்கிறவங்க. மூத்த குமாரனை பார்த்தீங்களா? இளைய குமாரன் வந்து ரொம்ப கோபப்படுவார். கோபப்பட்டுட்டு ஒரு வார்த்தையை சொல்லுவார், என் ஃப்ரெண்ட்ஸு கூட நான் கொஞ்ச நேரம் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நீங்கள் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை கூட கொடுக்கலை. கேட்டிருந்தா கொடுத்துருப்பாரோ? கொடுத்துருக்க மாட்டாரா? கொடுத்திருப்பார். ஃப்ரெண்ட்ஸு கூட சந்தோஷமாக இருக்கணும்னு மூத்த குமாரனுக்கும் என்ன ஆசை, ஆனால் அப்பாவை ஹர்ட் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக அவன் அந்த ஆசையை வெளியே காட்டாமல் விட்டுட்டான். கேட்டிருந்தா நிச்சயமாக கொடுத்துருப்பார். இளையகுமார் பிரிந்து போகிறவன் கேட்டதுக்கு எல்லாத்தையும் கொடுத்தார்ல. கூடவே இருக்கிறவன் கேட்டா, என் மனசு விரும்புது என் ஃப்ரெண்ட்ஸு கூட கொஞ்ச நேரம் நான் அப்படி நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசை. ஆனால் ஆல்ரெடி இளையகுமாரனால் அவருக்கு வேதனை. இனி நானும் என்னுடைய இந்த அற்ப சந்தோஷம் என் அப்பாவுக்கு ஒரு வேதனை கொடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஒன்றுமே கேட்கல அவன். அதனால் தகப்பன் என்ன சொல்கிறாருன்னா, மகனே
நீ எப்பொழுதும் என் கூடவே இருக்கிற. ஆமென். என்னுடையதெல்லாம் உன்னுடையது. ஆமென். மன விருப்பத்தை அவன் செய்து பெற்றோருக்கு மன நோவை கொடுத்தான். மன நோவை உண்டாக்குற பிள்ளை. நம்மை பிள்ளையாக்கி இருக்கிறார். நாம் எப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். சிமியோன் லேவியை பாருங்க. ஆதியாகமம் 34:30 தகப்பன் அந்த ரெண்டு பேரை குறித்து சொல்லுகிறார். 34:30 சிமியோனையும் லேவியையும் பார்த்து, இந்த தேசத்தில் குடியிருக்கிற கானானியரிடத்திலும் பெரிசியரிடத்திலும் என் வாசனையை நீங்கள் வாசனையை கெடுத்து என்னை கலங்க பண்ணினீர்கள். வாசனையை கெடுத்துட்டீங்க. வாசனையை கெடுத்த பிள்ளைங்க சிமியோன் லேவி. எப்படி வாசனையை கெடுத்தாங்க அந்த சம்பவம் நமக்கு தெரியும். ஆமென். சகோதரிக்கு செய்த தீங்கு அதனால என்னாச்சு? சரி, ரெண்டு பேரும் காம்ப்ரமைஸ் ஆகுறாங்க. பிரச்சனை சால்வ் ஆயிட்டு தகப்பன் எல்லாம் சால்வ் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தகப்பன்ட்ட கேட்காம தகப்பனுக்கு தெரியாம ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. 25 ஒரு வார்த்தை இருக்கு, வாசிங்க. 3rd அவர்களுக்கு நோவு எடுத்து கொண்ட போது யாக்கோபின் குமாரரும் பீனாளி சகோதரமான சிமியோன் லேவி என்னும் இவ்விரண்டு பேரும் தன் தன் பட்டையற்றை எடுத்து துணிகரமாய் பட்டணத்தின் மேல் பாய்ந்து, நாளையை குறித்து யோசிக்காமல், தகப்பனை குறித்து யோசிக்காமல், துணிகரமாய் ஒருத்தன் காரியத்துல ஈடுபடுறானா, அவன் வாசனையை கெடுக்கிற பிள்ளை. கொஞ்சமும் தகப்பனை குறித்து, தகப்பன் சொல்கிறாரு பாருங்க 30வது வசனத்தில், ஆமே நான் கொஞ்ச ஜனமுள்ளவன், அவர்கள் எனக்கு விரோதமாய் கூடி நானும் என் குடும்பம் அழியும்படி என்னை வெட்டி போடுவார்களே. இப்போ இவ்வளவு காரியத்தை யாக்கோபு யோசிக்கிறார். யோசித்து சரி எதுக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவர் காம்ப்ரமைஸ் ஆகிறார். பேசிகிட்டு இருக்கும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க, நான் கொஞ்சமும் யோசி, இன்று புசிப்போம் குடிப்போம் நாளை சாவோம். இப்படிப்பட்ட பிள்ளைங்க வா, யாக்கோபுக்கு பிறந்த பிள்ளைங்க தான், ஆனால் இப்போ எப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறாங்கன்னா, தகப்பனை கலங்க பண்ணுறாங்க, வாசனையை கெடுக்கிறாங்க, துணிகரமாய். ஒருவன் மனநோவை உண்டாக்கினார் மனம் விரும்பினதை செய்ததுனால. எல்லாருடைய மாம்ச விருப்பங்கள் என்று ஒன்று இருக்கிறது, மன விருப்பங்கள் ஒன்று இருக்கு. கத்த சித்தமான அல்லது அடுத்து நாம் பார்க்க போகிறோம். ஆனால் நமக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். நமக்கு பிள்ளைங்கிற அதிகாரம் இருக்குனாலே நமக்கு தகப்பன் மேலே இருக்கிறார் தான் அர்த்தம். ஆமே. ஆமே. நீ அனாதை கிடையாது. இந்த பூமியில் ஒருவேளை உனக்கு அந்தந்த உறவுகள் இல்லாமல் போயிருக்கலாம், ஆனால் நீ அனாதை கிடையாது. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாச இயேசுவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்ளும் பாக்கியத்தை, கிருபையாக இந்த ரட்சிப்பை நமக்கு கொடுத்துருக்க, நான் அனாதை கிடையாது. நான் பிள்ளைன்னா எனக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே இப்படி ஜெபிக்க வைக்கிறார். உங்களை நான் திக்கற்றவர்களாக விட மாட்டேன். ஆவியானவர் வந்து நம்முடைய ஆவியுடனே கூட எனக்கு யாரும் இல்லைன்னு சொல்லும்போது தட்டி சொல்கிறார், அப்பா இருக்கிறார், அப்பா இருக்கிறார், அப்பா இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஏமே. துணிகரமான செயல் தகப்பன் சொல்கிறார். என் வாசனையே கெடுத்துட்டீங்க. வாசனையை கெடுத்த பிள்ளைங்க. அடுத்து பாருங்க, ஓப்னி பினேகாஸ், ஏலியின் மக்கள். 1 Samuel 2:25 வாசிங்க. மனுஷனுக்கு விரோதமாக மனுஷன் பாவம் செய்தால் நியாயாதிபதிகள் அதை தீர்ப்பார்கள். ஏலி கூப்பிட்டு வான் பண்றாரு, ஏ இங்க பாருப்பா, மனுஷனுக்கு விரோதமாய் மனுஷன் பாவம் செய்தால் நியாயாதிபதிகள் அதை தீர்ப்பார்கள். தேவன் அந்த ஸ்தானத்துல நம்ம ஃபேமிலியை வச்சிருக்கிறாங்க. இப்போ நாமளே பாவம் செய்தா என்று சொல்லி வாசிங்க அடுத்த வார்த்தை. ஒருவர் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்வானே, கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்வானே, அவர்களுக்காக விண்ணப்பம் செய்யத்தக்கவர் யார் என்றால், அவர்களோ தங்கள் தகப்பன் சொல்லை கேளாமல் போனார்கள். கேளாமல் போனார்கள். கீழ்ப்படியாத பிள்ளைங்க. ஏன் கேளாமல் போனாங்கன்னா, அவர்களுடைய செயல்கள் நமக்கு தெரியும். அவர்கள் 17வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த வாலிபரின் பாவம் கர்த்தருடைய சந்நிதியில் மிகவும் பெரிதா இருந்துச்சு. தெய்வ பயம் கொஞ்சம் இல்லாதவர்கள். தெய்வ பயம் எங்க அப்பா யார் தெரியுமா? எங்க அப்பா யார் தெரியுமா?
அன்று ஆசாரிய ஸ்தானத்தில் இருக்கிறவங்கங்கிறது ஒரு நியாயாதிபதி ஸ்தானம் போல, பிரச்சனைகள் அவங்க கிட்ட தான் வரும். ராஜாக்கள் கிடையாது அன்னைக்கு, இல்லை ஆண்டவர் ஆசாரியர்களை வைத்து தான் நியாயம் விசாரிக்கிறார். சாமுவேல் வரைக்கும் அப்படி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ஜனங்கள் எங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு கேட்டதுனால சவுலை கொடுத்தார். அப்போ ஏறக்குறைய இல்லை, ஒரு ராஜாவுக்கு நிகர். அவங்களுக்குள்ள தேவன் நமக்கு பிள்ளைங்கிற அதிகாரத்தை தந்திருக்கிறார். அதன் அர்த்தம் உனக்குள்ளே தெய்வ பயம் இனி வேண்டாம் என்பது கிடையாது. அதனால தான் பயத்தோடு கர்த்தரை சேவியுங்கள், பயத்தோடு. கொஞ்சமும் தெய்வ பயம் இல்லை, என்ன வேணாலும் பண்ணுறது, தேவ சமூகம் தானே, என்ன வேணாலும் இருக்கிறது, எப்படி வேணாலும் இருக்கிறது. ஆண்டவர் கேட்கிறார், நான் பிதாவானால் எனக்குரிய கனம் எங்கே? ஏன் தெய்வ பயம் இல்லாமல் போச்சுன்னா, அந்த ஸ்தானத்தில் இருக்கிறது யாரு? அந்த ஸ்தானத்தில் இருக்கிறது யாரு? அப்பா. அப்பா தானே இருக்கிறாங்க, பார்த்துக்கலாம், ஒன்றும் இல்லை, அவங்கள சமாளிச்சிடலாம். தேவன் நமக்கு தந்த கிருபைகளை, இந்த உரிமையை நம்ம ஒரு நாளும் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. அதனால தான் பேதுருவை கொண்டு ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார், நமக்கு ஒரு சுயாதீனத்தை கொடுத்திருக்கிறார். என்ன சுயாதீனம்? அடிமை என்கிற கட்டிலிருந்து ஒரு விடுதலை கொடுத்திருக்கிறார், ஒரு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். இந்த சுயாதீனத்தை துர்க்கணத்துக்கு மூடலாய் பயன்படுத்தக்கூடாது. அதாவது நான் என்ன செஞ்சாலும் எனக்கு ஆல்ரெடி மன்னிச்சிட்டாரு, நான் என்ன வேணாலும் செய்வேனா, எனக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் மன்னித்து விட்டாரா? இல்லை, ஒருவன் ரட்சிப்புக்குள் வரும்போது எந்த பாவங்கள் மன்னிக்கப்படுதா, அவன் முன் செய்து வந்த. பேதுருவில் அப்படி ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, ரெண்டு பேதுரு எடுத்தவங்க குயிக்காக சொல்லலாம். ரெண்டு பேதுரு ஒன்று 1:9 வாசிங்க. இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து. ஒருத்தன் ரட்சிக்கப்படும் பிறகு அனுபவத்தில் வரும்போது, அல்லது ஆண்டவரே ஒருவன் மனம் திரும்புறான் தெரியுமா, ஆண்டவரே நான் பாவி, ஆண்டவரே என்னை தயவாக அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ள சொல்லும்போது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி, எந்த பாவம் இதுவரை நீ செஞ்சல்ல, அந்த பாவம் இனி நீ செய்ய போற தெரியுமா, அந்த பாவம் கிடையாது. இன்னைக்கு துருபதேசம் எப்படி மாறிட்டுன்னா, நீ ஒரு விஷயம் கழுவப்பட்டுட்டியா, நீ செய்த பாவம், செய்கிற பாவம், செய்ய போற பாவம் எல்லாமே அவர் மன்னிச்சிட்டார். இல்லை, முன் செய்த பாவம். அப்போ ரட்சிக்கப்பட்ட பிறகு பாவம் செய்கிறவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? அவன் சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு அவன் பாவம் செய்கிறான். அது என்ன பாவமா? மனப்பூர்வமாய் செய்கிற பாவம். அப்படி பாவம் செய்கிறவன் என்ன செய்கிறான்? குமாரனுடைய இரத்தத்தை அவன் கால் கீழே மிதிக்கிறான். அப்பதான் எங்களுக்கு உரிமை இல்லையா? உரிமை இருக்கு, அது பாவம் செய்வதற்கான உரிமை அல்ல, அப்பா கூட இருப்பதற்கான உரிமை. தேவன் தருகிற கிருபை என்பது பாவம் செய்வதற்காக கொடுக்கப்பட்ட லைசன்ஸ் கிடையாது. இந்த ஓப்னி பினேகாஸ் எப்படிப்பட்ட பிள்ளைகளாய் மாறினாங்கன்னா, கொஞ்சமும் தெய்வ பயம் இல்லாது. சங்கீதம் பாருங்க, 122 சங்கீதத்தில் ஒரு வார்த்தை இருக்கு, 130 சங்கீதம் 4 வசனத்தை வாசிங்க. உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு, உம்மிடத்தில் மன்னிப்பு. அப்ப மன்னிப்புனாலே எனக்கு பயம் இல்லைன்னு தான் அர்த்தம். ஆனா எப்படி எழுதப்பட்டிருக்கு பாருங்க, உமக்கு பயப்பட. அப்ப தேவன் மன்னிக்கிறார்னா, தேவன் கிருபையா மன்னிக்கிறார்னாலே அதுக்கு கூட எனக்கு ஒரு வார்னிங்கும் இருக்கு, எப்பாரு உனக்கு நான் ஒரு சான்ஸ் தரேன், தப்பு பண்ணாத. இந்த ஓப்பனி பினேகாசுக்கு எவ்வளவு சான்ஸ் கொடுக்கப்பட்டது,
ஏலி மூலமாய் பேசப்படுகிறது. ஆமென். அடுத்து பாருங்க, இன்னொரு தேவ மனுஷன் மூலமாகவும் கர்த்தருக்கு மகிமை. 1 சாமுவேல் 2 அதிகாரம். வசனத்திலிருந்து நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், தேவனுடைய மனுஷன் ஒருவன் ஏலியின் இடத்தில் வந்து கர்த்தர் உரைக்கிறார், இன்னொரு ஆள் மூலமாகவும் பேசப்படுது. அதுக்கு எதுக்குமே அவங்க செவி கொடுக்கல. அது மாத்திரமல்ல, பெலிஸ்தியருக்கு விரோதமா யுத்தம் செய்ய போறாங்க. 4 அதிகாரம் அதுல பாத்தீங்கன்னா 2 வசனத்துல இஸ்ரவேலர்கள் அறிமுகத்து நின்றார்கள், யுத்தம் அதிகரித்து இஸ்ரவேலர் முறிக்க அடிக்கப்பட்டார்கள். இதுலயும் எஸ்கேப் ஆயிட்டாங்க, இதுலயும் எஸ்கேப் ஆயிட்டாங்க. அடுத்து யுத்தத்துக்கு போய் அங்கதான் அவங்க விழுறாங்க. அப்ப எவ்வளவு சான்ஸ் அவங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த இடத்துல ஒரு அடி விழுந்தது அவங்க உணர்ந்திருக்க வேண்டுமா வேண்டாமா? இல்ல. தெய்வ பயம் இல்லாத பிள்ளைகள், கீழ்ப்படியாத பிள்ளைகள். அடுத்து அப்சலோம பாத்தீங்கன்னா துக்கத்தை உண்டாக்கினவன், துக்கத்தை உண்டாக்கினவன். 2 சாமுவேல் 13:37 வாசிங்க. 2 சாமுவேல் 13:37 அப்சலோமோ அம்மியூத்தின் குமாரனாகிய தல்மாய் என்னும் கேசூரின் ராஜாவின் இடத்திற்கு ஓடி போனான். தாவீது தினந்தோறும் தன் குமாரனுக்கு அம்னோனுக்காக துக்கித்துக் கொண்டிருந்த, துக்கத்துக்கு காரணமானவன் யாரு? அப்சலோம். துக்கத்தை உண்டாக்கினவன், தினந்தோறும் தகப்பனுக்கு துக்கத்தை கொடுக்கிற பிள்ளை, துக்கத்தை கொடுக்கிற பிள்ளை. இப்படி ஒரு துக்கத்தை கொடுக்கும்படியாய் அப்சலோம் வந்து என்ன செய்கிறான்? அவன் சகோதரிக்கு அம்னோன் செய்த காரியத்தை மனசுல வச்சுட்டு, நீங்க அந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா தெரியும், 32 கடைசியில வாசிங்க, தன் சகோதரியாகிய தாமாரை அவன் கற்பழித்த நாள் முதற்கொண்டு அது அப்சலோமின் நெஞ்சில் இருந்தது. இந்த மனசுல, நெஞ்சில வச்சு பழி வாங்குவாங்க தெரியுமா? அவன் கிட்ட கேட்டா அவன் செய்யறது நியாயம்னு சொல்லுவான். ஆனா அந்த ஒரு செயல் தன் தகப்பனுக்கு தினந்தோறும் துக்கத்தை கொடுத்தது. ஒருத்தங்க செய்யற தீமைய நம் பிள்ளைகள், நம்ம எதை மனசுல வச்சிருக்கிறோம் என்பதுக்கு ரொம்ப முக்கியம். நம்முடைய நியாயங்கள், நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தைகள். எனக்கு பிள்ளைங்கிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இப்படி இருக்க அவன் எனக்கு இப்படி பண்ணிட்டான், இவன் எனக்கு இப்படி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு நான் அவங்க செஞ்சதை என் நெஞ்சிலே வச்சிருப்பேன்னா அது ஒரு நாள்ல நான் வெளிப்படுத்தியே ஆவேன். அப்படி நான் வெளிப்படுத்துறதுனால என்னுடைய பரவாயில்ல, கொஞ்சம் என் மாம்சத்துக்கு கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் இதமா இருக்கும். ஆனா அந்த ஒரு செயல் தகப்பனுக்கு தினந்தோறும் துக்கத்தை கொடுக்கும், தினந்தோறும் துக்கத்தை கொடுக்கும். அவன் நெஞ்சிலேயே வச்சிருக்கான், அன்னைக்கு எப்படி செஞ்சால சான்ஸ் கிடைக்கட்டும். வெளியே பார்த்தா சிரிப்பான். எப்படி அம்னோன்ட்ட பேசி கூப்பிட்டான் தெரியுமா? ரொம்ப அன்பா பேசி அப்பா கிட்ட கூட வந்து சொல்லி, அம்னோன்னு வர சொல்லுங்கப்பா, நான் உங்களுக்கெல்லாம் விருந்து வைக்கிறேன், எவ்வளவு ட்ரீட் வைக்கிறேன், சந்தோஷமா நாங்கள் இருக்கிறோம். இதமா பேசி, அன்பா பேசி, அந்த மனசுல இருக்கிற பகை ஒரு சான்ஸ் கிடைச்ச போது ஏமேன் அது வெளிப்படுத்தினான். வெளிப்படுத்திட்டு அவன் நிலைமை என்ன, அப்சலோம் இதனால உனக்கு என்னப்பா கிடைச்சது? இல்லை, நீயும் ஓட வேண்டியதான் வந்துச்சு, நீயும் ஓட வேண்டி வந்துச்சு, உன் ஓட்டமும் பாதியில் முடிய வேண்டி வந்துச்சு. ஏமே, அதனால உன் தகப்பனுக்கு தினந்தோறும் துக்கம், தினந்தோறும் துக்கம். நம்ம மனசுல என்ன இருக்குங்கிறது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நான் மனசில் ஐயோ இவங்க எனக்கு இப்படி பண்ணிட்டாங்க, அவங்க எனக்கு இப்படி பண்ணிட்டாங்க, இவங்க இப்படி சொல்லிட்டாங்களே, இப்படி மனசுலேயே வச்சு 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 என்றைக்காவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நான் பார்க்குறேன். நமக்கு ஓகே நம்ம ஆனால் என் அப்பாவுக்கு அது வந்து ஒரு நாள் துக்கம் கிடையாது, தினந்தோறும் துக்கத்தை கொடுக்கும். இந்த அப்சலோம் தகப்பனுக்கு தினந்தோறும் துக்கத்தை கொடுத்தவன். அதுக்கு அவன் என்ன செஞ்சான்? மனசில் வச்சு, என்னைக்கோ நடந்த ஒரு காரியத்தை மனசில் வச்சு 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 ஒரு நாள் அது வெளியே, நம்ம மனசில் என்ன இருக்கோ கண்டிப்பாக அது ஒரு நாள் வெளியே வந்துடும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும், அது எப்படியும் வெளியே தெரிஞ்சு தான் ஆகும், கண்டிப்பாக வெளியே தெரிஞ்சிடும். அது வெளியே தெரிஞ்சிட்டுன்னா நம் தகப்பனுக்கு துக்கத்தை கொடுக்குற பிள்ளைகளாய் மாறிவிடுவோம். நான் எதற்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, பிள்ளையாகிட்டோம், எப்படிப்பட்ட பிள்ளையாக இருக்கிறோம் என்பதை நம்ம சிந்திக்கணும். நம்மக்கிட்ட 1000 நியாயங்கள் இருக்குங்க, அதை கொண்டு அவர் ஆண்டவருடைய சமூகத்தில் வைக்க முடியுமான்னு ஒரு ஒரு செகண்ட் சிந்தித்து பாருங்க, வைக்க முடியுமா?
இங்க உண்மையிலே அப்சலோம் அப்சலோம் கிட்ட நியாயத்தை கேட்ட அவன் செஞ்சது கரெக்ட். சகோதரிக்கு எப்படி பண்ணான் தெரியுமா? சொல்லியிருக்கலாம். அவன் என்ன செஞ்சிருக்கான் அப்சலோம்? தகப்பன் ஸ்தானத்தில் ஒருத்தர் இருக்கிறாரா இல்லையா? இருக்கிறார். அவர்கிட்ட போய் இந்த காரியத்தை சொல்லியிருக்கணும், இந்த காரியத்துக்கு அவன் நீதி வாங்கியிருக்கணும். அவன் செய்யலை, அவன் மனசுலேயே வச்சிருந்தான். அதை கேட்டு அவகிட்ட கேட்டுட்டு அதை மனசுலேயே வச்சிருந்தான். மனசுல வச்சுட்டு வாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கிறான். தாவீது பேசாமல் இருக்கிறார். தாவீது கிட்ட அப்சலோம் இந்த விஷயத்தை எதுவுமே கொண்டு போகலை. வேலைக்காக காத்துட்டு இருக்கிறான். அந்த வேலை அவன் எப்படி பயன்படுத்தினான்னு தெரியுமா? அன்பை காண்பித்து உள்ள என்ன இருக்கு? பகை இருக்கு. வெளியே என்ன சொல்றான்? பிரைஸ் தி லார்ட். ஒரு தேவ பிள்ளை ஒரு நாளும் இப்படி நம்ம ஒருத்தங்கிட்ட பழகிறோம்னா நம்ம அவங்க நம்ம யாரா இருக்கிறோம்? அப்சலோமா இருக்கிறோம். எத்தனை அப்சலோம் இருக்கிறீங்கன்னு தெரியல. அதாவது ஒருத்தங்க செஞ்சதை நம்ம மனசில் வச்சுட்டு பிரைஸ்ல நல்லா இருக்கீங்களா, வீட்டுக்கு வரீங்களா, வெளியே போகலாமா? ஆமென். நம்ம யார் அப்சலோமா? அப்போஸ்தலராக இருக்கணும், அப்சலோமா இருக்கக்கூடாது. நம்மக்கிட்ட 1000 நியாயம் இருக்கும். எது இருந்தாலும் எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று மனப்பூர்வம் அப்படின்னு இங்கிருந்து செய்யணும். ஒருத்தங்களை பார்த்து சிரிக்கிறோம், ஒருத்தங்களை ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்குறோனாலும் அது மனப்பூர்வமாக செய்யணும். உள்ள வெறுப்பை வச்சுட்டு பகையை வச்சுட்டு வேலையை என்ன காட்டினாலும் அப்சலோம் தான். பிள்ளைகள் அதில் மாற்றல் அந்த ஸ்தானத்தில் வச்சிட்டார், அது மாறாது. இளையகுமாரன் தூரம் போயிட்டு திருப்பி வரும்போது என்ன சொல்லிட்டு வர்றாரு? பெரிய டயலாக் எல்லாம் போட்டுட்டு, நான் உன்னுடைய வேலைக்காரரில் ஒருவனா இருப்பதற்கு கூட. ஏய், நீ என்ன பண்ணாலும் பிள்ளைதான், பிள்ளைதான்ல. ஒரு அப்பா அம்மாவுக்கு ஒரு பையன் பிறந்துட்டான், ஒரு பொண்ணு பிறந்துட்டான்னா அது யாருதான்? பிள்ளைதான். கோபத்தில் சொன்ன, நீ எனக்கு பிள்ளையும் கிடையாது, நான் உனக்கு. உடனே எல்லாம் மாறிடுமா? இனி உடனே யார் நீங்க? அங்கிள். அப்படிலாம் சொல்றது கோபத்தில் எல்லாம் சொல்லுவோம். ஓகே, இன்னையிலேருந்து நான் உங்களை அங்கிள் தான் கூப்பிடுவேன். இல்லைன்னா பிரதர் எப்படி இருக்கீங்க பிரதர்? அதெல்லாம் மாறாது, பிள்ளை பிள்ளை தான். ஆனால் எப்படிப்பட்ட பிள்ளையா இருக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். அப்சலமா இருக்கிறோமா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. அன்றியும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்தாவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே நான் அவருடைய பிள்ளைங்கன்னு ஆவியானவர் என் கூட சாட்சி கொடுக்கிறார். அவர் அதோடு நிறுத்தவில்லை. இந்த தேவ அன்பு, அதாவது இயேசுவுக்குள்ள என்ன அன்பு இருந்துச்சோ அந்த அன்பு ஆவியானவர் என் இருதயத்தில் ஊற்றுகிறார். அப்படி ஊற்றும் போது திடீர்னு இந்த ஆறு, நம்ம இங்கெல்லாம் நிறைய ஆறுகள் இருக்குது, தண்ணி இல்லாத டைம் பார்த்தீங்கன்னா நிறைய அழுக்கு பாட்டில்ஸ் அது இதுன்னா இருக்கும். திடீர்னு டேமு திறந்து விடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த தண்ணீர் வரும்போது அடிச்சுட்டு போயிடும். அன்னைக்கு பார்த்தா கலங்கிட்டு இருக்கும், அடுத்த நாள் பார்த்தா தெளிவாக இருக்கும். இன்னைக்கு கலங்கிட்டு இருக்குன்னா நாளைக்கு தெளிவாக இருக்கணும். இல்லை 10 வருஷம் ஆனாலும் அது என் நெஞ்சுக்குள்ளேயே இருக்குன்னா நான் யாரு தான்? அப்சலோ. அந்த பேரை எதுக்கு சொல்கிறேன்னா மறந்துடக்கூடாது. சில சொல்லுவாங்க, ஆண்டவரே அவங்க நல்லா இருக்கட்டும் ஆண்டவரே, ஆனாலும் அவங்க செஞ்சாங்க பார்த்தீங்களா ஆண்டவரே. நம்ம யாரு தான்? அப்சலோ. எப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருக்கும் அது. என்ன ஆயிட்டு நமக்கு, நம்ம நிறைய ஏதோ செஞ்சிட்டோம், ஏதோ காட்டிட்டோம், ஆனால் தினந்தோறும் அந்த வார்த்தை பைபிள், அதனால தான் பைபிளில் ஒவ்வொரு வார்த்தையும் பார்க்கணும். நம்ம இந்த வாக்குத்தத்தம் பார்த்து லைனை போட்டுட்டு இருக்கு அந்த நிலையெல்லாம் விட்டுட்டு வெளியே வரணும். வாக்குத்தத்தத்தை எடுக்கணும், அதுக்காக மற்ற, அப்போ வாக்குத்தத்தத்தை மட்டும் எடுத்துகிட்டு மீதியெல்லாம் தூக்கி, இல்லை
ஒவ்வொரு வார்த்தை ஒரு உறுப்பு கூட மாறாது. தாவீது துக்கமா இருந்தான்னு சொல்லல, பைபிள் என்ன சொல்லுது? தாவீது தினந்தோறும் துக்கித்து கொண்டிருந்தான். அப்போ எனக்குள்ள நான் இன்னும் பகையை வச்சுட்டே இருப்பேன்னா, எனக்கு தாவீதின் குமாரனும் தாவீதின் வேறுமா இருக்கிறவர், அவருக்கு நான் தினந்தோறும் என்னத்தை தான் கொடுத்துட்டு இருக்கிறேன்? ஆடு மாடுகளை அடிச்சு விருந்து வைக்கிறான், என்னெல்லாமோ செய்யறான், வெளியே எல்லாம் செய்யறான், உள்ள பகை வச்சிட்டு இருக்கிறான். நீ 1000 பலி செலுத்தினாலும் சரி, உனக்குள்ளே பகை இருக்குமானால் நீ அப்சலோம் தான். ஆடுகள் மாடுகள் ராஜா வேற சொல்றாரு, எல்லாரும் வந்தா உனக்கு செலவாயிரும்பா, அதெல்லாம் பாத்துக்கிறேன். எத்தனை பலிகள், எத்தனை கன்வென்ஷன் வச்சுக்கோங்க, நீங்க உங்க சார்பில் எத்தனை மீட்டிங் நடத்துங்க, உங்க வீட்டில் தினமும் கூட்டம் வைங்க, என்ன வேணாலும் செய்யுங்க, எல்லாம் செய்யுங்க, ஆனால் உள்ளே இன்னும் அவங்க அன்னைக்கு செஞ்சதை நான் மறக்க மாட்டேன் என்று இருப்பீர்களே. ஆனால் நாம் இருப்போமானால் நாம யாரு தான்? அப்சலோம். வாழ்க்கையில் இது மறக்கவே கூடாது. நான் அப்சலோமா இருக்க மட்டும், நான் எத்தனை பலி செலுத்தினாலும், எத்தனை ஆடுகளை அடித்தாலும், நான் எத்தனை மீட்டிங் பிரசங்கம் பண்ணினாலும், நான் அப்சலோமா இருப்பேனானால் என் தகப்பனுக்கு நான் துக்கத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறவன். இப்போ நான் பிரசங்கம், நான் என்ன சொல்கிறேன், பிரசங்கம் பண்ணுறேன். இப்போ டேவிட் இருக்கிறான் எக்ஸாம்பிள், அவன் மேலே எனக்கு ஒரு பகை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், என் இருதயத்தில் இருக்குது, நான் வெளியே காட்டலை, அப்படி வச்சுட்டேன். இப்போ நான் ப்ரீச் பண்ணுறேன், சண்டே பிரசங்கம் 2 சர்வீஸ், சாட்டர்டே வர்ஷிப், ஃப்ரைடே, மண்டே, இதுக்கடையில் வேறு ஏதாவது மீட்டிங் இருந்தால் அங்கே எல்லாம் செஞ்சு பயங்கரமாக ஒயிட்டையும் போட்டுட்டு அடித்து விட்டுட்டு இருந்தால் பார்க்குறோம், பரவாயில்ல மீட்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் பரலோக தேவன் எப்படி இருப்பாரா? என் மைக், நான் மைக் எடுத்து பேசுகிற ஒவ்வொரு வார்த்தை இங்கேருந்து ஆமைன்னு இருந்தாலும் அவர் நெஞ்சு பிடிச்சிட்டே இருப்பார். இவன் எப்படி இருக்கிறானே, இவன் அப்சலோமா இருக்கிறானே. நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, கொஞ்ச காலம் இந்த பூமியில் வாழ போகிறோம், எப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருக்க போகிறோம், நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு விளங்குது? பிள்ளை ரைட்டு, எப்படிப்பட்ட பிள்ளையாக இருக்கிறோம், துக்கத்தை உண்டாக்கினவன் துக்கித்து கொண்டே இருந்தான். இந்த துக்கத்தை பாருங்க, அது எவ்வளோ பெரிய துக்கம், இவனுடைய செயலால் உண்டான துக்கம். அதன் பிறகு கொஞ்ச நாளில் அடுத்து யார் மரித்து போறா? அப்சலோமு மரித்து போற. அதன் பிறகு தாவீது ஹாப்பியா இருந்தாரா? இல்லை. அதுக்கப்புறம் அவனால அவனை குறித்த துக்கம், அவனுடைய செயலி நிமித்தம் தகப்பனுக்கு துக்கம், அதன் பிறகு அவனை நினைச்சு துக்கம். வாழ்க்கை ஃபுல்லாக நம்ம அவருக்கு துக்கத்தை, ஆமேன். தி பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் அப்படிங்கிற ஒரு மூவி வந்துச்சு, எத்தனை இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணங்களை அப்படி தத்ரூபமாக எடுக்கும்படிக்கு அது ஆல்மோஸ்ட், அவர் நல்ல பைபிள் படித்து அதில் இருக்கிறதே போல் எடுத்தாங்க. அப்போ அது ஒரு நாள் அந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்தபோது அப்படியே நான் சிந்திக்கார், என் மேல் விழ வேண்டிய ஒவ்வொரு அடியும் அவர் மேல் விழுந்ததை போல ஒரு இரவில் அப்படி அந்த காரியத்தை சிந்திக்க ஆரம்பித்தேன். அப்பொழுது ஒரு சண்டே மார்னிங், அது ஒரு 4 மணி இருக்கும். அப்ப நான் ஆண்டவரை பார்த்து சொன்னேன், எனக்காய் நிற்பட்ட பாடுகள் போதும், இனியும் உம்மை வேதனை படுத்த மாட்டேன், எனக்காய் நிற்பட்ட பாடுகள் போதும், இனியும் உம்மை வேதனைப்படுத்த மாட்டே, என் சிந்தை செயல்களால் அனுதினம் நோகடித்தே, மனம் வருந்தே கெஞ்சுகிறே, என் சிந்தை செயல்களால் அனுதினம் நோகடித்தே, மனம் வருந்தி கெஞ்சுகிறே.
நான் வாழும் நாள் ஒரு நாளானாலும் உமக்காகத்தான் உமக்காகத்தான் இயேசுவே உமக்காகத்தான் என் ஜீவன் மரணம் எல்லாம் உம்தன் மகிமைக்காகத்தான் மகிமைக்காகத்தான் இயேசு என் சிந்தை செயல்களால் நான் அனுதினம் நோக்கடித்தேன் நான் மனம் வருந்தி கெஞ்சுறேன் தினந்தோறும் துக்கித்து கொண்டிருக்கிறான் அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க தினந்தோறும் அவர் துக்கப்படும்படியா இருதயத்திலே பகைய கசப்ப வைராக்கியத்தை ஒருவன் வைத்து கொண்டிருப்பான் ஆனால் அவன் நிமித்தம் அவர் பிறகும் துக்கப்பட வேண்டிதான் இருக்கும் அப்சலோம் பிள்ளைதான் அழகான பிள்ளை சாதாரண பிள்ளை இல்லை அழகான பிள்ளை அவனில் ஒரு பழுதும் இல்லை ஆரோக்கியமான பிள்ளை தாவீதின் மனசு இப்போ அவன் மேலே தாங்கலாக தான் இருக்கு அன்பான பிள்ளை தகப்பன் ரொம்ப நேசிக்கிற பிள்ளை எல்லாம் ரைட்டு தான் ஆனால் தகப்பனுக்கு தினந்தோறும் துக்கத்தை கொடுத்தவனுடைய முடிவு இன்னும் தகப்பனை துக்கப்படுத்துகிறது அப்படிப்பட்டவனை குறித்து தகப்பனுடைய இருதயம் எப்படி சொல்லும் ஒரு டைமில் என்ன தெரியுமா யூதாசை குறித்து இயேசு சொன்னது போல தான் யூதாசை குறித்து இயேசு என்ன சொன்னா சொல்லுங்க ஆ இவன் பிறக்காமல் இருந்திருந்தா நல்லா இருக்குமே ஹல்லேலூயா நம்மை குறித்து நம்முடைய பெற்றோர் இப்படி நினைக்கிறாங்கன்னா நம்ம மேக்சிமம் வேதனை கொடுத்துட்டோம்னு அர்த்தம் இயேசுவே சொல்றாருன்னா இவன் பிறக்காம இருந்திருந்தா இதுக்கு இவன் பிறக்காம இருந்திருந்தா ஆமென் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக நாம் இப்படிப்பட்ட பிள்ளைகளா இருக்கிறோம் பிதாவுக்கு ஒரு குமாரன் இருக்கிறார் சோ நாம் எப்படிப்பட்ட பிள்ளைகளா இருக்க வேண்டுமானால் எபேசியர் 5:1-2 ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளை போல தேவனை பின்பற்றுகிறவர்கள் பிரியமான பிள்ளைகள் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும் அடுத்த வசனம் கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து அப்ப பிரியமான பிள்ளைகளை போல நீங்கள் தேவனை பின்பற்றுகிறவர்களா நீ பிரியமான பிள்ளை எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும் மனநோவை உண்டாக்குற பிள்ளையா இருக்கக்கூடாது வாசனையை கெடுக்கிற பிள்ளையா இருக்கக்கூடாது தெய்வ பயம் இல்லாத பிள்ளையா இருக்கக்கூடாது தினந்தோறும் தகப்பனை துக்கப்படுத்துகிற பிள்ளையா இருக்கும் உன்னை பிள்ளையாக்கிட்டாரு இனி எப்படிப்பட்ட பிள்ளையா இருக்கிறோம் என்பது நம்முடைய வாழ்க்கையில தான் இருக்கிறது பைபிள் சொல்லுது நீ பிரியமான பிள்ளைகளை போல நீ இருக்கணும் பிரியமான பிள்ளைய போல இருக்கணும்னா நான் யாரை பார்க்கணும் வேற யாரை பார்த்தாலும் முடியாது ஒருத்தரை மட்டும்தான் பார்க்கணும் அவர் தான் கிறிஸ்து ஹல்லேலூயா கிறிஸ்துவின் இடத்துல என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் எல்லாம் கட்டு முதல்ல ஒரு பிள்ளை எப்படி இருக்கணுங்கிறத கற்றுக்கொள்ளலாம் பைபிள் ஸ்டடினால நமக்கு 7 பாயிண்ட் 10 பாயிண்ட் 5 பாயிண்ட் இன்னைக்கு எப்படியாவது சொல்லி ஆகணும் அப்படி கிடையாது ஆமாம் இது இன்னைக்கு இல்லைன்னா அடுத்த வாரமும் ஓடும் ஆனால் சொல்ல வேண்டியதை இருதயத்தில் ஆமாம் பிள்ளை எப்படி இருக்கணும்லாம் இன்னைக்கு சொல்லி முடிக்க முடியாது டைம் இப்போவே பறந்துட்டு ஆனால் நம்ம படிக்கிறத நான் தான் சொன்னேன் அல்லவா நம்பர்ஸ் கூட நம்பர்ஸ் கொஞ்சமாக இருக்கிற இடத்துல இயேசு கிறிஸ்து நிறைய பேசினாராம் ஆமாம் ஓரளவுக்கு எல்லா முகத்தையும் பார்த்து பேச முடியுது கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாராக பிரியமான பிள்ளைகளை இயேசு கிறிஸ்து பிறந்ததும் இவரனுடைய நேசகுமாரன் என்று பிதா சொல்லவில்லை இயேசு கிறிஸ்து அந்த சித்தத்தை செய்ய தம்மை விட்டு கொடுக்கும் போது அவர் சித்தம் செய்ய தான் வந்தார் கம்ப்ளீட்டா ஆனால் அந்த யோர்தானில் 30வது வயதில் நீதியை நிறைவேற்றி அதாவது ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனே வானம் திறக்கப்பட்டது பிதா பார்த்து சொல்றாரு இவர் என்னுடைய
நேச குமாரன் இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன் பிரியமான பிள்ளைகளை போல நாம தேவனை பின்பற்றணும் நான் மனநோவை கொடுக்கிற பிள்ளையா இருக்க கூடாது மத்தேயு 3:17 சொல்றார் இவர் என்னுடைய நேச குமாரன் இவரில் நான் பிரியம் அதாவது ஒரு தகப்பன் தன் பிள்ளைய பார்த்து சொல்லணும் என்னை பிரியப்படுத்துகிற பிள்ளை என்னை பிரியப்படுத்துகிற பிள்ளை என் நேச குமாரன் என்னை பிரியப்படுத்துகிற பிள்ளை கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக இப்படி ஒரு வார்த்தைய கேட்கிற பிள்ளையா நாம் இருக்கணும் யாக்கோபு பிள்ளையில கூப்பிட்டு சொல்றாங்க என் வாசனையை கெடுத்துட்ட பாரு அப்படி சொல்லக்கூடாது தாவீது அப்சலோம் என் துக்கத்தை உண்டாக்கின பிள்ளை மனநோவை உண்டாக்கின பிள்ளை ஏலி என்ன சொல்லியிருப்பார் அவங்களால நானும் இல்லை இது பிதா சொல்றாரு ஒன்னு ஒரு இடத்துல அல்ல இன்னும் மலையில் அவர் ஜபிக்கும் போது திருப்பியும் சத்தம் வருது என் நேசகுமாரன் என் பிள்ளை பிரியமான பிள்ளை இதுதாங்க பாருங்க 2 பேதுரு 1:17 ஒரு வார்த்தை இருக்கு 2 பேதுரு 1:17 வாசிங்க இவர் என்னுடைய நேசகுமாரன் இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரிடத்தில் பிரியமாயிருக்கிறேன் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி பிதாவாகிய தேவனாக தேவனால் அவர் கனத்தையும் கனத்தையும் மகிமையும் மகிமையும் பெற்றார் நான் அதை இதோடு சேர்த்து சொல்லுகிறேன் அப்போ பாருள் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து கிடைக்கப்படுகிற மிகப்பெரிய கனம் என்ன தெரியுமா அவர் நம்மை பார்த்து சொல்லணும் இவர் என்னுடைய நேச குமாரன் இதுதாங்க கனம் 10 பேர் என்ன பாராட்டுறது இல்லை அதனாலதான் இயேசு என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர் அங்கே இருக்கிறார் யார் யார் என்னெல்லாம் சொன்னாங்க எப்படியெல்லாம் சொன்னாங்க ஆண்டவர் மைண்ட் பண்ணவே இல்லை இவன் தச்சனுடைய பிள்ளை இல்லை பதில் கொடுக்கல என்னெல்லாமா சொன்னாங்க அவருக்கு தெரியும் அவர் சொல்லிட்டாரு அதாவது ஒரு தேவ பிள்ளைக்கு கிடைக்கிற மிகப்பெரிய கனம் என்ன தெரியுமா பரலோக பிதா பார்த்து சொல்லணும் எனக்கு ரொம்ப பிரியமான பிள்ளைப்பா நீ இது கனம் இந்த கனம் நம்ம ஒவ்வொருவருக்கும் கிடைப்பதாக பிதாவாகிய தேவனால் கிடைக்கப்படுகிற கனம் மகிமை ஆனர் நாளைக்கு நம்ம ஓட்டத்தை முடிச்சுட்டு போய் நிற்கும் போது ஆமே ஓ என் பிள்ளை எனக்கு பிரியமான பிள்ளை ஹல்லேலூயா பாருங்கள் ஸ்தேவான் ஓட்டம் முடியும் அந்த டைம் வரும்போது வானத்தை பார்க்கும்போது பிதாவின் வலது பரிசில் இயேசு நிற்கிறதை பார்க்கிறானா எழுப்பிட்டார் பிள்ளைய வரவேற்க ஃபாரின்ல இருக்கிற பிள்ளைங்கள்லாம் ஊருக்கு வரும்போது பெற்றோர் வந்து கையும் ஓடாது காலம் ஓடாது இல்லை என்ன எதிர்பார்ப்பு இது கனங்க ஒரு தேவ பிள்ளை கிடைக்கிற மிகப்பெரிய கனம் என்ன தெரியுமா அவர் சொல்லணும் என்னை பிரியப்படுத்துறப்பா நீ என்னை பிரியப்படுத்துற அப்போ இயேசு கிறிஸ்து எப்படி பிதாவாகிய தேவனுக்கு பிரியமான பிள்ளையாக இருந்தார் அதை தான் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம் இன்று ஒரு காரியத்தை பிரதானமாக பார்க்கும் முதலாவது காரியம் அவர் தகப்பனிடத்தில் ஒரு விசை கூட முடியாது என்று சொன்னது இல்லை ஒரு இடத்துல கூட ஒரு விசை கூட தன் தகப்பனிடத்தில் நோ அப்படின்னு சொல்லலை எவ்வளோ காரியங்களை பிதாவாகிய தேவன் சொன்னார் பேசினார் ஒரு இடத்துல கூட நோ முடியாது அப்படி சொல்லலை நம்ம முதல்ல கற்றுக்கொள்ள இயேசுவின் இடத்துல கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் அதுதான் எப்படி இவர் பிரியமான பிள்ளைன்னா தெரியுமா என்ன சொன்னாலும் கேட்பார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
ஒரு உவமையை சொல்கிறேன். மத்தேயு 21வது அதிகாரம் 28-29 வசனங்களை வாசியுங்கள். மத்தேயு 21வது அதிகாரம் 28-29 வசனங்கள். உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது, எப்படி தோன்றுகிறது, ஒரு மனுஷருக்கு ரெண்டு குமாரர் இருந்தார்கள். மூத்தவனிடத்தில் அவன் வந்து, மகனே நீ போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய் என்றான். அதற்கு அவன் மாட்டேன் என்றான். மாட்டேன் என்றான். ஆகிலும் பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு போனான். ஏன் மாட்டேன் சொல்லிட்டு போனான்? மாட்டேன் சொல்றான், அதுக்கப்புறம் ஏன் மனஸ்தாபப்பட்டு போனான்? பதில் ஒன்றுதான். என்ன? அவன் தகப்பனை நேசிக்கிறவன். ஐயே மாட்டேன் சொல்லிட்டேனே, நான் நோ சொல்லிட்டேனே, என்ன காரணம் இருந்திருக்குன்னு தெரியல, ஆனாலும் அப்பா கிட்ட நான் நோ சொல்லிட்டேனே, நோ சொல்லிட்டேனே. அது அவருக்கு எவ்வளவு வேதனையா இருந்திருக்கும். என்னை நம்பிதானே என்கிட்ட சொன்னார், நான் செய்வேன்னு அந்த நம்பிக்கை என் மேலே இருந்ததுனால தானே சொன்னார். அப்புறம் நான் எப்படி நோ சொல்லிட்டேன் அவங்கள்ட்ட? அந்த வலி. அப்போ ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது, ஏன் இயேசு நோ சொல்லலை? பிதாவை எவ்விதத்திலும் வேதனைப்படுத்திடக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தார். எவ்விதத்திலும் அவர் எஸ் சொன்னதுனால அவர் பட்ட வேதனை ஒன்று ரெண்டு கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, தகப்பன் பிள்ளைகிட்ட நோ சொல்லலாம், பிள்ளை தகப்பன்ற நோ சொல்லக்கூடாது. ஆமென். அந்த வார்த்தையை நான் ரிப்பீட் பண்றேன், தகப்பன் பிள்ளைகிட்ட நோ, அப்பா என்ன இது வாங்கி கொடுங்க, சும்மா நோ சொல்லலாம். ஆனால் பிள்ளைங்க தகப்பன் இடத்துல நோ சொல்லக்கூடாது. இயேசு கிறிஸ்து கெட்சமனை தோட்டத்தில் ஜோமன், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுமானால் நீங்கும்படி செய்யுங்க, பதில் எஸ்ஸா நோவா? தகப்பன் பிள்ளைகிட்ட நோ சொல்லலாம், அதுல நன்மை மட்டும்தான் இருக்கும். பிள்ளைங்க தகப்பனிடத்தில் நோ சொல்லக்கூடாது, சொல்லிட்டு அது வேதனை. அப்போ இங்க முடியாதுன்னு அவர் ஏன் சொல்லல? அவர் பிதாவை அவ்வளவு நேசிக்கிறார். அதனாலதான் கெட்சம அந்த சிலுவையில் தொங்கும் போது சில மணி நேரங்கள் பிதாவை பார்க்க முடியல. ஏன்? என்னுடைய உங்களுடைய பாவங்கள் அவர் மேல் சுமத்தப்பட்டிருக்கிறது, நம்முடைய அக்கிரமங்களை அவர் மேல் விளப்பண்ணினார் என்று ஏசாயா 53 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பாவம் சுமத்தப்பட்ட, இப்போ என் பாவங்களை சுமந்து தீர்த்தார். அப்ப சுமந்து தீர்க்கிறது வரைக்கும் அவருக்கு யாரை பார்க்க முடியல, என்ன பிதாவை பார்க்க முடியல. அவர் எல்லா வேதனையும் சகித்தார், ஆனால் அந்த கொஞ்ச நேரம் பிதாவை பார்க்க முடியாததுனால அவர் கதறாரு. அது வரைக்கும் எந்த இடத்துல என் தேவன் என்று சொல்லல, அது வரைக்கும் எல்லா இடத்துலையும் என் பிதாவே, என் பிதா, என் பிதா, என் பிதா, இப்படி சொன்னவர் வெரி ஃபர்ஸ்ட் டைம் கத்துறாரு, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? நான் எல்லாம் சகித்தது, உங்க கூடவே இருக்கணும், உங்களை நான் எவ்விதத்தில் ஹர்ட் ஆகிடக்கூடாது, ஏன்னா நான் உங்களை இழக்க விரும்பல, நான் உங்களை மிஸ் பண்ண விரும்பல. நோ, நோக்கு அவர் நோ போட்டார். அப்ப சொல்லிட்டாங்க செய்யணும், அப்ப சொல்லிட்டாங்க செய்யணும். இப்ப முடியாதுன்னு நம்ம சொல்லிடுவோம்னா அது வேதனை கொடுக்கும். யாருக்கு? தகப்பனுக்கு. முடியாதுன்னு நம்ம சொல்லும் போது வேதனையை கொடுக்கும், மீண்டும் மீண்டும் சொல்லும் போது அது கோபத்தை கொடுக்கும். மோசே கிட்ட சொல்றாரு, மோசே நான் உன்னை அனுப்புறேன். மோசே முதல்ல சொல், நான் ஏமாத்துற ஆண்டவரே. மோசே இல்லை, மோசே நான் உன்னை அனுப்புறேன். ஆண்டவரே ஜனங்களுடைய நாமம் என்னென்னலாம் கேட்பாங்க எனக்கு தெரியாது. இல்லை மோசே நான் உன்னை அனுப்புறேன். இல்லை ஆண்டவரே ஜனங்க என்ன நம்ப மாட்டாங்க ஆண்டவரே. இல்லை மோசே நான் உன்னை அனுப்புறேன். இல்லை ஆண்டவரே நான் திக்குவாயன் ஆண்டவரே. பரவாயில்ல மோசே நான் வாயோடு இருந்து அனுப்புறேன். இல்லை ஆண்டவரே வேற யாராவது அனுப்புங்க. உடனே ஆண்டவருக்கு என்ன வந்துச்சு? அப்போ இயேசு கிறிஸ்துவனிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய அடுத்த காரியம் என்ன தெரியுமா? எவ்விதத்திலும் தகப்பனை கோபப்படுத்தாதவர், கோபப்படுத்தாதவர். கொஞ்சமும் என் அப்பா அவனை ஹர்ட் பண்ணிடக்கூடாது என்று நினைத்தவர், வேதனைப்படுத்திடக்கூடாதுன்னு நினைச்சவர், கோபப்படுத்தாதவர்.
நமக்கு தெரியும் பழைய பாடலே சில பரிசுத்தவான்கள் கிறிஸ்துவின் சாயலை வெளிப்படுத்தினதை பார்க்க முடியும். அதில் ஒருவர் தான் யோசேப்பு. ஆதியாகமம் 37வது அதிகாரத்தில் இருந்து யோசேப்பின் சரித்திரம் ஆரம்பமாகிறது. யோசேப்பு ஒரு சொப்பனத்தை காண்கிறான், ஒன்றல்ல இரண்டு சொப்பனம். இரண்டு சொப்பனத்திலையும் அவனுக்காக தேவன் வைத்திருக்கிற ஸ்தானத்தை பார்க்கிறான். என்ன ஸ்தானம்? தன் சகோதரர் எல்லாரிலும் மேலே இருக்கிறான், எல்லாரை விட உயர்ந்த ஸ்தானம், கனம் பெற்ற ஸ்தானம். அந்த ஸ்தானம் என்பது கொஞ்ச நஞ்சம்ல, அத்தனை அரிக்கட்டுகளும் அவனுக்கு முன்னாக எப்படி இருக்குதான், விழுந்து வணங்கி நிற்குது. அவன் அரிக்கட்டு எழுந்து நிற்குது. அப்போ எவ்வளவு மேன்மையான ஸ்தானம் இதுதான். தேவன் அவனுக்கு வைத்திருக்கிற ஸ்தானம் இதை அவனுக்கு காட்டி கொடுத்துட்டார். இதுதான் கிறிஸ்துவுக்கு நிழலாய் நான் இதை சொல்ல விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும் தமக்கு தேவன் வைத்திருக்கிற ஸ்தானம். எனவேதான் எபிரேயர் 12வது அதிகாரம் தமக்கு முன் வைத்திருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு ஆதியாக 37 கை வச்சுட்டுடுங்க. ஆமென். எபிரேயர் 12 அதனுடைய 2வது வசனத்தை பாருங்கள். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு, சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். அவருக்கு வைத்திருக்கிற ஸ்தானம் என்ன? பிதாவாகிய தேவனுடைய சிங்காசனம். ஈக்குவல், சேம். அதான் ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, வார்த்தை தேவனாயிருந்தது, தேவனாயிருந்தது. அப்போ இவ்வளோ பெரிய கணம் ஸ்தானம் யோசேப்புக்கு இருப்பதை கர்த்தர் காண்பித்து கொடுத்து விட்டார். இப்பொழுது தகப்பன் அழைக்கிறார் பாருங்க. ஆதியாகமம் 37வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் சகோதரர் சீகேமிலே ஆடுகளை மேய்க்கிறார்கள் அல்லவா, உன்னை அவர்களிடத்தில் அனுப்ப போகிறேன் வா. உன்னை அவர்களிடத்தில் அனுப்ப போகிறேன் வா என்றான். அவனுடைய பதில் என்ன? இதோ போகிறேன், இதோ போகிறேன். இவன் தான் நேசப்பிள்ளை. இல்லப்பா, அவங்க நான் பார்த்த சொப்பனம் என்ன? அவர்களெல்லாம் என்னிடத்தில் வந்து பணியணும், இதுதான் நான் பார்த்தது. ஆனால் நீங்கள் என்ன என்ன அவங்க கிட்ட போக வைக்கிறீங்க? அப்போ யோசேப்பின் ஸ்தானம் என்ன? எல்லாரை விட மேன்மையானவன். அப்போ இப்படிப்பட்ட ஸ்தானத்தில் இருக்கிறவன் சகோதரர்கள் இருக்கிற இடத்துல ஆடு மேய்க்கிற இடத்துக்கு போகணும்னா அந்த நிலையை விட்டு இறங்கி தான் போக முடியும். இதை தான் இயேசு செய்தார். பிதாவாகிய தேவன் எப்பொழுது ஆதி மனிதன் பாவம் செய்தான் அப்போவே சொல்லிட்டாரு, உன் வித்துக்கும் ஸ்திரீன் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார்ட்டார். இவர் ரெடி ஆயிட்டார், இதோ போகிறேன். எப்படி போனார்? பிதாவுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் நோ சொல்லவே இல்லை போயிட்டார். இப்படி போனதுனால யோசேப்புக்கு என்ன கிடைத்தது? வேதனை, கஷ்டம், நெருக்கம், கீழ்ப்படைந்தது நிமித்தம் அவன் வேதனைப்பட்டானே என்று அவன் எவ்விதத்திலும் தகப்பனுக்கு வேதனையா மாறல, வேதனை கொடுக்கல. அதன் அடையாளம் தான் வருஷங்கள் இத்தனை கடந்த பிறகும் யாக்கோபை சந்தித்தபோது, ஆனாலும் என்ன இப்படி, என நேசகுமாரன் நேசகுமாரன் சொல்லிட்டு என்ன இப்படி விட்டுட்டீங்களேன்னு செய்யாம கழுத்தை கட்டி கொண்டு அவன் கதறுகிறான். ஆதியாகமம் 46:29 வாசியுங்கள். யோசேப்பு தன் ரதத்தை ஆயத்தப்படுத்தி அதன் மேல் ஏறி தன் தகப்பனாகிய இஸ்ரவேலை சந்திக்கும்படி போய் அவனை கண்டு அவனுடைய கழுத்தை கட்டி கொண்டு, கழுத்தை கட்டி கொண்டு வெகு நேரம் அவன் கழுத்தை விடாமல் அழுதான். வெகு நேரம் கழுத்தை விடாமல் அழுதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இதை தியானிச்சுட்டு இருக்கும் போது இயேசு கிறிஸ்து மறித்து உயிர்த்தெழுந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு பரலோகத்தில் போய் என்ன பண்ணியிருப்பார்னு யோசித்தேன். ஹல்லேலூயா, எப்படி இருந்திருக்கோம்ல? அப்பா போனார், வந்துட்டார். இதான் யோசேப்பு. அதனால் எத்தனை சகோதரர்கள் நிமித்தம் தானே யாரை பார்க்க வந்தார்? சகோதரர்களை பார்க்க. யாரால பிரச்சனை? இயேசு கிறிஸ்து யாருக்காக வந்தார்? நமக்காக. நம்மளுக்கு நம்மால் அவருக்கு என்ன கிடைச்சது? நம்முடைய அக்கிரமங்களை, நம்முடைய பாவங்கள் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண.
அத்தனை வேதனையும் யோசேப்பு எதுக்கு சகித்தார்? சகோதரர்கள் நாளைக்கு பந்தியில இருக்கணும் தானே. இத்தனை பாடுகள், இத்தனை கஷ்டம் எல்லாம் சகித்த பிறகும் வேதனை அவர் ஏற்றுக்கொண்டாரே என்று அவரால் தகப்பனுக்கு எவ்விதத்திலும் வேதனை இல்லாதபடிக்கு பார்த்துக்கொண்டார். அதான் நேசப்பிள்ளையினுடைய அழகு. அவர் சொல்லி நான் செய்யறதுனால எனக்கு ஒரு வேதனை வருது. அநேகர் என்னன்னா வேதனையில வேதனைப்படுத்துவாங்க. வேதனையில வேதனை வர்றது வரைக்கும் நல்லா இருப்பாங்க, வேதனை வந்ததுக்கு அப்புறம் வேதனைப்படுத்துவாங்க. என்ன ஆண்டவர் இப்படி பண்றீங்க? சில பலவீனமாகட்டும், சில கஷ்டம் ஆகட்டும், வாயில முறுமுறுப்பு புலம்பல். இயேசு கிறிஸ்து முறுமுறுக்கவே இல்லைங்க. யோசேப்பு முறுமுறுக்கவே இல்லை. பிரைஸ் காட். என என் அப்பா சொல்லிதான் நான் செய்கிறேன், அதனால வலிக்குதுன்னா வலிக்கட்டும். அவருக்கு கீழ்ப்படிந்ததுனால எனக்கு ஒரு வேதனை வரட்டும். ஆனால் எனக்கு வேதனை வந்துட்டுன்னு சொல்லிட்டு நான் செய்கிற ஒரு செயல் நிமித்தம் என் அப்பாவுக்கு வேதனை உண்டாயிடக்கூடாது. இத்தனை வருடம் கழித்து திரும்பி போய் பார்க்கும்போது ஏன்பா இப்படி பண்ணிட்டீங்கன்னு கேட்கல, மாறாக கழுத்தை கட்டி கொண்டு வெகு நேரம் அவன் கழுத்தை விடாமல் அழுதான். அது மாத்திரமல்ல, யோசேப்பு அடுத்து என்ன செய்கிறாருன்னா 48 அதிகாரத்தின் 9 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யோசேப்பு தன் தகப்பனை நோக்கி, இவர்கள் இவ்விடத்தில் தேவன் எனக்கு, தேவன் ரெண்டு பிள்ளைங்க மனாசே எப்ராயீம் ரெண்டு பேரையும் கொண்டு வந்து நிறுத்திட்டு, இவர்கள் இவ்விடத்தில் தேவன் எனக்கு அருளின குமாரர். இதே வார்த்தைய நம்முடைய ஓட்டத்தை நாம முடித்து நித்தியத்தில் அவர் நம்மை அழைத்து கொண்டு போய் நிறுத்தி சொல்ல போகிறார், இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும். எபிரேயர் அந்த வசனத்தை வாசிங்க, 2:13. எபிரேயர் 2:13. நான் அவரிடத்தில் நம்பிக்கையா இருப்பேன் என்றும், இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. அவர் சொன்னார் நான் செய்யணும். அதுக்காக நீங்க இறங்க வேண்டி இருக்கும். எவ்வளவு தூரம்னாலும் நான் இறங்குறதுக்கு ரெடி. இதுதான் இயேசு கிறிஸ்து. அப்போ என் பொசிஷன் தெரியுமாப்பா? நீங்கள் பழைய மாதிரியே நினச்சிட்டு சின்ன பிள்ளைன்னு நினச்சல பிள்ளைங்க பெற்றோட்ட சொல்லுவாங்க தெரியுமா, நீங்கள் இன்னும் என்ன சின்ன பிள்ளைன்னு நினச்சிட்டு இருக்கீங்கல்ல. நீ சிறு பிள்ளைய மாதிரி மாறலைன்னா பரலோக ராஜ்யத்தில் உனக்கு இடமே கிடையாது. நீங்கள் இன்னும் யார் நினச்சி நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. யோசேப்பு அவன் இருக்க போகிற ஸ்தானத்தை சொப்பனத்தில் பார்த்தான். இயேசு கிறிஸ்து ஆல்ரெடி அதில் இருந்து பார்த்தவர், யோசேப்பு சொப்பனத்தில் பார்த்தான், இனி இருக்க போகிறத பார்த்தான். இயேசு கிறிஸ்து ஆல்ரெடி அதில் தான் இருந்தார். இப்போ அப்பா சொன்னதுனால இறங்கி வந்தார், திருப்பி அதில் போய் இருக்க போகிறார். அப்போ எவ்வளவு, அதாவது உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது. அவ்வளவையும் விட்டு இறங்கி வர்றனா ஒரே வார்த்தை தான், வா மகனே உன்னை அனுப்புறேன், இதோ போகிறேன், அவ்வளவுதான். அங்க இருந்துட்டு முடியாதுன்னு சொல்லல, நோ சொல்லல. நீங்க பைபிள்ல ஒரு சிலரை பார்த்தீங்கன்னா தெரியும், ஆபிரகாம் கிட்ட சொல்றார், நீ இனத்தை விட்டு தகப்பன் வீட்டை விட்டு தேசத்தை விட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு புறப்பட்டு போன்னு சொல்லும்போது வேதம் சொல்லுகிறது, ஆமா ஆதியாகமம் 12:4 வசனத்தை பாருங்கள், கர்த்தர் ஆபிரகாமுக்கு அப்படியே அவன் புறப்பட்டு அப்படியே. இனி ஆதியாகமம் 6 நோவா கிட்ட பேழை இப்படி இப்படி செய்யன்னு சொல்லும் போது 22 வசனத்தை வாசிங்க, நோவா அப்படியே செய்தான், நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அப்படியே. அப்பா என்ன சொல்றாரோ அப்படியே. இனி ஆதியாகமம் 37:14 கடைசி வாசிங்க, யோசேப்பிட்ட யாக்கோபு சொல்றார், நீ சீகேமுக்கு போப்பா, சகோதரர் போ, நான் உன்னை அனுப்புறேன்னு சொல்லும் போது அந்தபடியே அந்தபடியே. அப்போ அப்படியே அப்படியே அந்தபடியே. நான் ஒரு காரியம் தெளிவா தெரிகிறது, அதுல என்னுடைய எந்த சஜஷனுமே கிடையாது. அப்போ ஒன்று சொல்லும்போது அதில் என்னுடைய ஒரு சிறு ஐடியா கூட கிடையாது.
இன்னைக்கு அநேக இடத்துல ஏன் முடியாதுன்னு சொல்றோம்னா, அவர் நம்ம கிட்ட நிறைய பேசும்போது நாம நம்முடைய யோசனைகளை அதுல கொண்டு வைக்கும் போது நம்முடைய மனசு சொல்லும் இது செட் ஆகாது வேண்டாம். நோ. ஆபிரகாம் விசுவாசத்துல வல்லவன், நோவா நீதிமான், யோசேப்பு கிறிஸ்துவுக்கு சாயன். எப்படி இப்படி மாறினாங்க? எங்கிருந்து இந்த வரத்தை வாங்கினாங்க? எங்கே வாங்கல. அவர் ஒரு வார்த்தையை சொல்லும் போது அதுல இவங்களுடைய மூளைய வேலை செய்ய விடலை. இதுதான் உண்மை. நம்மை நோக்கி வார்த்தை வரும்போது நம்ம ரொம்ப யோசிச்சிட்டோம்னாலே நமக்குள்ள சந்தேகம் வந்துடும். சந்தேகம் வந்துட்டுனாலே நம்ம நோதான் சொல்லுவோம். அப்போ சில 10வது அதிகாரத்தில் பேதுரு ஒரு வீட்டில் இருக்கிறாரு. பசி வந்துட்டு சாப்பாடுன்னு ரெடி ஆகலை. சரி, அந்த நேரத்தில் அவர் ஜோம் பண்ண போயிருக்கும்போது அவருக்கு ஒரு தரிசனம் வருகிறது. அப்பொழுது ஒரு துப்பட்டி வானத்திலிருந்து இறக்கப்படுகிறது. அதில் அநேக ஜீவன்கள் இருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், அதை எடுத்து புசி என்று சொல்லும்போது இவன் என்ன செஞ்சுருக்கணும்? புசிச்சிருக்கணும் அந்த இடத்துல. அதாவது ஆண்டவரே, ஆமேன். 10வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை வாசிங்க. அதற்கு பேதுரு, அப்படியல்ல ஆண்டவரே, அப்படியல்ல. 13ல இருந்து வாசிங்க. அல்லாமலும் பேதுருவை எழுந்திரு, அடித்து புசி என்று அவனுக்கு சொல்லும் ஒரு சத்தம் உண்டாயிற்று. அதற்கு பேதுரு அப்படியல்ல ஆண்டவரே, வீட்டும் அசுத்தமுமா இருக்கிறது ஒன்றையும் யாதொன்றையும் நான் ஒரு காலம் நோ சொல்றான். ஏன் அவன் யோசிக்க ஆரம்பிக்கிறான்? அவன் எதை அவன் ஃபோக்கஸ், அவனுடைய ஃபோக்கஸ் எதன் மேலே இருக்குன்னா அந்த துப்பட்டிக்குள்ளே இருக்கிற மிருக ஜீவன்கள் மேலே இருக்கு. அவன் எதன் மேலே வச்சிருக்கணும்னா அதை ஒருத்தர் இறக்குனார்ல, அவரை பார்க்கல. நம்முடைய ஃபோக்கஸ் எதன் மேலே இருக்கு? யார் என்ற சொல்றாரு? அவர் சொல்றாரு. எந்த தகப்பனாவது தன் மகனுக்கு அப்பத்துக்கு பதிலாய் கல்லை கொடுப்பானோ, மீனுக்கு பதிலாய் பாம்பை கொடுப்பானோ? ஏ, நான் இவ்வளவு காலம் உன்னை தெரிந்தெடுத்து, உன்னை அழைத்து, உன்னை பிரித்தெடுத்து, உன்னை அபிஷேகித்து என் பிள்ளை ஆக்கி இருக்கும் போது நான் ஒன்றை இதை கொடுக்கும் போது நீ என்கிட்ட நோ சொல்றியே? நாம் சுதந்திரிக்க வேண்டிய நிறைய காரியங்களை சுதந்திரிக்காததுக்கு காரணம் என்ன தெரியுமா? அப்படியே செய்யாததுனால. ஒரு ஹோட்டலில் போய் ஃபுட் ஆர்டர் பண்ணுறோம். இப்போ ரீசெண்டாக நேற்று கூட ஒரு நியூஸ் பார்த்தேன், ஏதோ பிரியாணியில் பல்லி இருந்துச்சான். பல்லி பிரியாணி சாப்பிட்ருக்கீங்களா? சிலர் அதையும் தூக்கி போட்டு சாப்பிடுவாங்க. அது வேறு இல்லை, என்ன நம்பிக்கையில் அவங்க வச்சு கொண்டு வர ஃபுட்டை சாப்பிட்றோம்? மட்டன் பிரியாணின்னு வாங்கி சாப்பிட்றோம், அது உண்மையிலே மட்டனா? சென்னையில் நிறைய இடத்துல பூனைகளை காணலையா? ஒரு நம்பிக்கை எப்படிங்க வைக்கிறோம் அவங்க மேலே? எப்படியோ வைக்கிறோம். இது உண்மையிலே மட்டனாக தான் இருக்கும் என நம்பிக்கை. என்ன இன்னைக்கு ஒரு ஹோட்டல் மேலே வைக்கிற நம்பிக்கையை கூட பரலோக தகப்பன் மேலே நம்மால் வைக்க முடியலையே. அவர் தரத்தை ஏன் வாங்கி புசிக்க முடியல? அவர் வச்சிருக்கிற வாழ்க்கையை ஏன் ஏற்றுக்கொள்ள முடியல? ஆண்டவர் என்ன ஆண்டவர் போ இப்படி ஒரு ஆண்டவர் சொல்றார். எந்த தகப்பனாவது தன் பிள்ளைக்கு கல்லை கொடுப்பானா, மீனை கொடுப்பானா, அப்பத்தை கொடுப்பானா? ஒரு பொல்லாதவர்களாகி நீங்களே உங்க பிள்ளைங்களுக்கு இப்படி செய்யும் போது பரம பிதா புசினா புசிக்கணும் அப்படியே. அந்த இடத்துல அவர் ரொம்ப யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. 19வது வசனத்தை வாசிங்க. சந்தேகப்படாமல் அப்ப அப்படியே செய்யாம என்கிட்ட கர்த்தர் என்னோடு பேசி என்கிட்ட ஒரு காரியத்தை செய்ய சொல்லும் போது நான் அப்படியே செய்யாம அதை என் மூளைக்குள்ள கொண்டு வந்து என் சுய எண்ணத்துக்குள்ள அதை கொண்டு வந்து அதை நான் சிந்திக்க ஆரம்பித்தால் எனக்குள்ள என்ன வந்துடும்? சந்தேகம் வந்துட்டுனாலே நான் என்ன சொல்லுவேன்? நோ. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளினா என்ன? அவர் எடுத்து தரார்,
எடுத்து தர்றாருன்னா என்ன? குமாரன் ஒப்பு கொடுக்குறார். மடியில் இருக்கிற செல்ல பிள்ளை தூக்கும்போது அப்பா கிட்ட நோ சொல்லலை, நோ 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 சொல்லலை. ஹல்லேலூயா! எவ்வளோ நல்ல நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவருக்கு தெரியும், அதனால தான் சொல்றார் நான் அவரை நம்பி இருக்கிறேன். அதனாலதான் கடைசியில் எப்படி ஓட்டத்தை முடித்தார் அவர்? பிதாவே உம்முடைய கையில், ஏன் உம்முடைய கையில் ஒப்பு கொடுக்கிறேன், அந்த கைதான் எடுத்து நமக்காக தந்தது. யோபு என்ன சொல்றார்? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். glory நமக்காக. அப்படி அதே கரத்துல கெட்டு போகல. தகப்பனிடத்திலிருந்து வார்த்தை வந்த பிறகு யோசிக்காது, அது நமக்குள்ளே சந்தேகத்தை கொண்டு வர, அது நம்மை முடியாதுன்னு சொல்ல வைக்கும். காணா ஒரு கல்யாண வீட்டில் அவர்கள் அப்படியே செய்ததுனாலதான் அற்புதம். தண்ணீரை மொண்டு கொடுங்கிறாங்க, தண்ணீரை நான் என்ன இப்படி நினைச்சிட்டு இருந்தா அங்க அற்புதம் இல்லை. நாகமானே நீ எவ்வளவு பெரிய ஆளா இருக்கலாம், ஆனா நீ ஏழு தடவை முங்குன்னு அப்படியே செஞ்சாதான் உனக்கு அற்புதம். வனாந்திரத்தில் சாப்பாடு இல்லை, சீஷர்கள் வராங்க, இயேசு சொல்ற நீ பந்தி உட்கார வைனாங்க, சீஷர்கள் அப்படியே செய்தாங்க, அற்புதம். நிறைய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் ஏன் பார்க்க முடியல, ஏன் நம்ம சுதந்திரிக்க முடியலைன்னா அப்படியே செய்யாம நம்முடைய மூளைக்குள்ள கொண்டு வரோம். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், குமாரன் பாடுபடணும், அடிக்கப்படணும், அவர் மரிப்பார், மூன்றாம் நாளில் உயிர் தெழுவார்னு சொல்லும் போது பேதுரு வந்து சொல்றான், இது உமக்கு நடக்க கூடாது. சொன்னதும் இயேசு, எனக்கு பின்னாக போ சாத்தானேன்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தையை சொல்லுவார், நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்காம மனுஷர் கேட்டவைகளை சிந்திக்கிற. தேவனுடைய வார்த்தை வந்த பிறகு மாம்ச மனுஷன் கேட்ட பிரகாரம் நாம் அதை சிந்திக்க கூடாது. காரணம் ஆண்டவர் தெளிவாக சொல்லிட்டார், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. அப்போ ஏன் போட்டு யோசிச்சுட்டு இருக்கிறோம்? நீ எவ்வளவுதான் யோசித்தாலும் சரி, நீ யோசிக்கிறது அவருடைய நினைவு அல்ல. அப்ப நான் என்ன செய்யணும்? நான் அவரை முழுமையா நம்பணும். முழுமையான நம்பிக்கையின் அடையாளம் என்ன? நான் ஒப்பு கொடுப்பேன், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன், நான் அவரிடத்தில். விசுவாசத்தினுடைய அந்த மேக்சிமம் லெவல் என்ன அப்படின்னா அர்ப்பணிக்கிறது தான். முழு நிச்சயமான நம்பிக்கை ஆபிரகாம் ஈசாக்கை பலிபீடத்தில் வைக்கிறான். அவனுக்கு தெரியும் அந்த நம்பிக்கையை, பார்த்தீங்களா? ஒப்புவித்ததை காத்துக்கொள்வார். அவர் என்ன செய்தார்? குமாரன் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நம் பரலோக இரட்சகர் மீட்பர், நம் தகப்பன் தம்மை பிதாவாகிய தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறார். பிதாவாகிய தேவன் என்ன செய்கிறார்? நமக்காக அவரை தந்தருளே. இவ்வளவாய் உலகத்தில் தந்தப்பா, இதுக்கு மேல நீ என்ன கேட்கிற? நீ என்கிட்ட ஆண்டவரே அவங்கள்ட்ட சைக்கிள் இருக்கு, என்கிட்ட சைக்கிள் இல்லை, நம்ம இதெல்லாம் எதுக்கெதுக்கு அழுறோன்னு. ஒரு அவர் இவ்வளோ பெரிய ப்ரெஷியஸ் குமாரனை கொடுக்கறதுனா என்ன அர்த்தங்க? தம்முடைய ஜீவனை பறித்து கொடுக்கறதுதான் அர்த்தம். உங்க பிள்ளைய ஒரு கொஞ்ச நேரம் காணாம போச்சா எப்படி பதறுவீங்க? ஒரு வாட்டி இப்படிதான் ஜாஃபியா போன 2 வருஷத்துக்கு முன்னாடி கீழே இருந்து டப்புனு சைட்ல ரூம்ல போய் கதவை தள்ளி உள்ள போயிட்டா, கதவை திறந்து வர முடியாது. அவ்வளோ காண்டல இங்கிருந்து ஒரு 10 நிமிஷம்தான். இப்போ நான் எடுத்து யோசிச்சுட்டு எதுக்கும் மேலே போய் பார்ப்போன்னு சொல்லி மேலே திறந்து பார்த்தா அவள் பெட்டில் துள்ளி துள்ளி விளையாடிட்டு இருக்கிறாள். ஆனால் இங்கே எல்லாருமே 10 நிமிஷம் காணலை, என்ன பதறல். அவர் வந்து குமாரனை வந்து கொடுக்கிறார், 33.5 வருஷம் நம்பி கையில் கொடுத்தார். என்ன பாடுபடுத்தணும் அவரை, என்ன பாடு, எத்தனை வேதனை, அடிக்கப்பட்டு முகத்தில் காரி துப்பி ரோமங்களை பிடித்து கிழித்து நம் மேல் விழுமா, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம், நம்முடைய பாவங்கள் நிமித்தம். ஆனால் அவர் எதுலையுமே அசரலை. ஆமென். அவர் கடைசியில் உம்முடைய கையில், உம்முடைய கையில் என் ஆவி ஒப்பு கொடுக்குறேன். நோ சொல்லவே இல்லை. நம்ம இன்னைக்கு நிறைய இடத்துல நோ சொல்ல ரீசன் என்ன அப்படின்னா நம்ம ரொம்ப யோசிக்கிறோம்.
ஒருத்தங்க சொல்லு. சின்ன பிள்ளைங்களை பார்த்துருக்கீங்களா வெளியே போயிட்டு வரும்போது? ஏன்னா வரும்போது உனக்கு சாக்லேட் வரும், வாங்கிட்டு வரோமோ இல்லையோ அதை நம்புவாங்க. கொஞ்சம் பிள்ளைங்க வளர்ந்தோடனே ஆ இவர் இப்படி தான் சொல்லுவார். சரியாக வளரணும், தேவையில்லாமல் வளரக்கூடாது. நம்ம எல்லாம் நிறைய தேவையில்லாமல் வளர்ந்துட்டுருக்குறோம் இல்லை. எல்லா வருஷமும் ஜனவரி 1ஆம் தேதி வாக்கு தத்தம் தான். அப்படியே அவரிடம் நேரம் போய்விட்டது. நான் இங்கே முடிக்க விரும்புகிறேன். அவரிடத்தில் நம்ம நோ சொல்லிட்டோம்னா அதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கும் தெரியுமா? 2 வசனத்தை மட்டும் சொல்லிட்டு நம்ம தொடர்ந்து அடுத்த வாரம் தியானிக்கலாம். 1 சாமுவேல் 3:1. சாமுவேல் எனும் பிள்ளையாண்டான் ஏழைக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களில் கர்த்தருடைய வசனம் அபூர்வமாக இருந்தது. இந்த வார்த்தை எப்படியே பிடிச்சுக்கோங்க. அதுக்கு முந்தின அதிகாரம் நம்ம ஆல்ரெடி வாசித்தோம். ஏலி மூலமாய், தேவ மனுஷன் மூலமாய் ஏலின் பிள்ளைகளுக்கு என்ன கிடைக்கிறது? வார்த்தை கிடைக்கிறது. அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க? நோன்ட்டாங்க. 3வது அதிகாரம் கர்த்தர் பேசுறத நிறுத்திட்டார், பேசுறத ஸ்டாப் பண்ணிட்டார். நம்ம நோ சொல்லிட்டு இருப்போம்னா அப்பா பேசுறத ஸ்டாப் பண்ணிடுவாங்க. எங்கள் அப்பா எங்களுக்கு கொடுக்குற பனிஷ்மெண்ட் என்ன தெரியுமா? அடிக்கல மாட்டாங்க, அடித்தது கிடையாது. அவங்க மன வருத்தம் படுற மாதிரி ஏதாவது ஒன்று நாங்கள் செஞ்சுட்டோம் எங்கள்கிட்ட வெளியே வந்துட்டுன்னா பேசாமல் இருப்பாங்க. அது பெரம்பெடுத்து அடிக்கிறத விட பயங்கரமான வழியாக இருக்கும். என்னெல்லாமோ செஞ்சு பார்ப்போம், லைட்டாக அப்படி சிரிச்சுட்டு அப்படி போயிடுவாங்க. நம்ம நோ சொல்லிட்டோம்னா சொல்லுவார், சொல்லுவார் நோ சொல்லிட்டோம்னா அப்புறம் பேச மாட்டார். கர்த்தருடைய வார்த்தை அபூர்வமாக இருந்துட்டு நமக்கு 1000 நியாயம் இருக்குங்க, ஆனால் வார்த்தை அபூர்வம் அப்படி ஸ்டாப் பண்ணிடுவார். அவர் ஏன் அபூர்வமாக இருந்துச்சு? நம்ம நோ சொன்னதுனால. ஒரு பிள்ளையினுடைய வலி என்னன்னா தகப்பும் பேசாமல் இருக்கிறது. ரெண்டாவது என்ன செய்வார்? சங்கீதம் 81:11-12 வசனங்கள். என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை. ஆகையால் அவர்களை அவர்கள் இருதயத்தின் கடினத்திற்கு விட்டு விட்டுருவார். அவர்கள் தங்கள் யோசனையின்படியே. யாரை விடுவார் தெரியுமா? யார் அவர் விரும்பலையோ. யார் சத்தத்துக்கு செவி கொடுக்காதவங்க? விரும்பாதவங்க. அதனால விரும்பாதவனை எதுக்கு நான் பிடிச்சு வச்சுட்டு இருக்கணும்? இளையகுமாரன் கேட்க ஆஸ்தியை பிரிச்சு தான் கேட்கிறார், கொடுக்குறார். விரும்பல, கொடுக்குறார். பிடிச்சு வைக்கல, காலை பிடிச்சி இழுத்து அண்ணனை வச்சு கட்டி போட்டு ஒன்றும் இல்லை, விட்டார். யோசனையின்படியே நடந்தார். ஆனால் ஏங்கிட்டு இருக்கிறார், எதிர்பார்த்துட்டு இருக்கிறார். அதுதான் கீழே சொல்லப்பட்டிருக்கிறது. 13வது வசனம், என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து சிறவேலின் வழிகளில் நலமா இருக்குமே. அந்த தகப்பன் ஏங்கிட்டு இருக்கிறார், என் பிள்ளை வரமாட்டானா? இன்னைக்கு நான் கால் போன போக்கில் போறேன், நான் ஒரு பாவம் செய்யணும்னு நினைக்கும் போது என்னால் அதை செய்ய முடியுது. ஒரு தீமையான காரியத்தை என்னால் பேச முடியுது, எவ்வளோ துணிஞ்சு செய்ய முடியுது. ரீசன் என்ன? எனக்கு கொடுக்கப்பட்ட கிருபையா? நோ, என்னை விட்டுட்டார்னு அர்த்தம். என் துணிகரத்துக்கு அவர் விட்டுட்டார்னு அர்த்தம். என் யோசனையின் பட நடக்க விட்டுட்டார் நடக்கும். அதனால இன்னைக்கு எவ்வளோ செஞ்சாலும் என்னை தண்டிக்க மாட்டேங்கிறாரு. ஒரு காலத்தில் ஒரு சின்ன தப்பு பண்ணாலே தலையிலே விழுமை அடி. இன்னைக்கு எவ்வளோ செஞ்சுட்டு சர்ச்சில் வந்தாலும் நல்லா இருக்குதே, நல்லா தானே ஆராய்ச்சிட்டு போகிறோம். அப்போ இவங்கெல்லாம் சொல்கிறது கரெக்டு தானோ? ஆண்டவர் செய்ய போகிற பாவத்தையும் மன்னிச்சிட்டாரோ? இல்லை, விட்டுட்டார். அவனுக்கு என்ன பிடிக்கல? பிடிக்காதவனை நான் இதுக்கு பிடிச்சி வச்சேன். அவனை விட்டுட்டு இருந்து ஏங்கிட்டு இருக்கிறார். அந்த இளையகுமாரனுக்காக தகப்பன் ஏங்கிட்டு இருக்கிறது போல ஏங்கிட்டு இருக்கிறார். முடியாது என்று சொல்லி இந்த விளைவுகளை சம்பாதித்து கொள்ளாதே. இயேசு கிறிஸ்துவின் இடத்துல கற்றுக்கொள்ளுங்கள். அவர் நோ சொன்னதுனால அவர் இழந்தது ஒன்றும் இல்லை, அவர் பெற்றுக்கொண்டது அதிகம். ஆமென். தகப்பனிடத்தில் நோ சொல்லி நீ எதுவுமே பெற்றுக்கொள்ள போறதில்லை. அப்படி பெற்றுக்கொண்டாலும் அது உன் வாழ்க்கையில ஆசீர்வாதமா இருக்க போறதும் கிடையாது. நீ நோ சொல்லி அதனால நீ இழப்பாயானால் ஒன்று, நாளைக்கு அது உனக்கு நன்மையாக தான் வரும். எஸ் ஆண்டவர்கிட்ட ஒரு காரியத்தை சொன்னி எஸ்ன்னு சொல்லி நீ இழப்பாயானால், யோசேப்பு இழந்தான்,
எஸ் சொன்னதுனால. என்ன இழந்தான்? வஸ்திரத்தை இழந்தான், வஸ்திரத்தை இழந்தான். அதனால அவனுக்கு கிடைத்தது என்ன? ராஜ வஸ்திரம் கிடைத்தது. நான் அவர்கிட்ட நோ சொன்னாது சொல்லாததுனால எனக்கு சில நஷ்டம் ஆச்சு, உண்மைதான். ஆனால் நாளைக்கு அது எப்படி மேன்மையாக கிடைக்க போகும் என்பதை உன் புத்திக்கு எட்டாதது. அதான் தமக்கு முன் வைத்திருக்கும் சந்தோஷத்தின் பொருட்டு அவர் அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார். ஏன்னா இது என் பிதா என்கிட்ட சொன்னது. நான் நோ சொல்லல, நோ சொல்லக்கூடாது. கடைசி வரை அவருக்கு நோ சொல்றதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. எதுவரை? கீழேருந்து கேட்குறாங்க, இவர் சிலுவையிலிருந்து இறங்கிட்டார்னு நாங்கள் நம்புகிறோம். அந்த இடத்துல மட்டும் அவர் ஓகே நான் இறங்குறேன் நினச்சா இறங்க முடியுமா? முடியாதா? ஏங்க லாசருவை அழுகின சரீரத்தில் இருந்தவரை வெளியே கொண்டு வர முடிந்தவருக்கு மூணு ஆணியை உருவி போட்டு கீழே வர முடியுமா? முடியாதா? முடியலை. அதான் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி, ஆண்டவரே நேச பிள்ளையா உம்மிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரோம். அப்படியே கண்களை மூடி தேவ சமூகத்தில் தாழ்த்தி, ஒரு ரெண்டு நிமிஷம் நேரம், பத்து நிமிடம் கூட போயிட்டு பொறுத்து கொள்ளுங்கள். ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம ஜெபம் பண்ணலாம். அப்பா உம்மை நேசிக்கிறே, ஆர்வமுடன் நேசிக்கின்றே. அப்பா உம்மை நேசிக்கின்றே, ஆர்வமுடன் நேசிக்கின்றே. எப்போதும் உம் புகழ்தானே என் நேரமும், உம் மேக்கம்தானே. எப்போதும் உம் புகழ்தானே என் நேரமும், உம்மேக்கம்தானே. எல்லாம் நீர்தானே அப்பா எல்லாம். ஓம் பலியாகி என்னை மீட்டீரையா, பாவங்கள் சுமந்து தீர்த்தீரையா. ஒரு அபாதரமா மலரோ ஒளியாய் வந்தீரையா அப்பா. ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இருதயத்திலிருந்து சொல்லுங்க. அப்பா உம்மை நேசிக்கிறே, ஆர்வமுடன் நேசிக்கின்றே. அப்பா அப்பா நேசிக்கிறே. கண்ணீர் துடைக்கும் காருண்யமே, கண்ணீர் துடைக்கும் காருண்யமே, மன்னித்து மறக்கும் தாயுள்ளமே. நல்லவரே சலரப கடரா அமேன் விண்ணக பேரின்பமே அப்பா. சொல்லோம கடைசி, உந்தன் அன்பு போதுமையா, உந்தன் அன்பு போதுமையா, உறவோ பொருளோ பிரிக்காதையா. ஆண்டவரே போதுமையா, உறவோ பொருளோ கிருபை பிரிக்காதையா. ஆமென் என்னே சார், இதோ போகிறேன். யோசேப்பு கீழ்ப்படிந்தது போல ஆண்டவரே, நாங்க உங்ககிட்ட என் காரணம் கொண்டு நோ சொல்லக்கூடாது, முடியாதுன்னு எதிர்த்து நிக்க கூடாதுப்பா. உங்களை வேதனைப்படுத்தவோ கோபப்படுத்தவோ கூடாதுப்பா. எங்களுக்கு கிடைக்கப்படுகிற பாக்கியம் என் நேசகுமாரன் என்று நீங்க சொல்லுவதப்பா. அப்பா உண்மையாய் நேசிக்கிற இருதயத்தை தந்து எங்களை நடத்துவீராக, நடத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் வைத்து சென்ற அந்த நல்ல அடிச்சுவடு
ஒரு நேச பிள்ளை எப்படி இருக்கணும்னு காண்பித்து தந்தீங்களேப்பா. அது எங்களில் வெளிப்படுவதாக, அதை கற்றுக்கொண்டு அது எங்களில் வெளிப்பட கிருபை செய்வீராக, கிருபை செய்வீராக, கிருபை செய்வீராக. நாங்கள் மனநோவை உண்டாக்குகிற பிள்ளைகளா இருக்க கூடாதப்பா, வாசனை கெடுக்கிற பிள்ளைகளா இருக்க கூடாதப்பா, ஆண்டவரே துணிகரமான பிள்ளைகளா இருக்க கூடாது, தெய்வ பயமற்ற பிள்ளைகளா இருக்க கூடாது, துக்கத்தை உண்டாக்குகிற பிள்ளைகளா இருக்க கூடாது. நேச பிள்ளைகளாய், நேச பிள்ளைகளாய் காணப்பட கர்த்தர் கிருபை செய்வீராக, கிருபை செய்வீராக. வல்லமை உள்ள கரங்களை தாழ்த்துகிறோம். விதைக்கப்பட்ட வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்யட்டும், நூறாய் பலன் கொடுக்கட்டும். மகிமை கனம் எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோமே, நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். ஹல்லேலூயா, காட் பிளஸ் யூ, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமென்.